Shuklam Bharadaram Vishnum Sashivarnam Chaturbhujam Prasannavadanam Tyahit Sarva Vignova Shantaye Shri Ramachandra Sadabhari Jataka Samatta Kalyana Gunabhirama. Ambi, prasadam eduthukonga. ஆண்டவருடைய அனுகிரகம் உனக்கு எப்பவும் இருக்குப்பா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். கவரை எடுத்து பிரிச்சு பாரு. தம்பி, லெட்டர்ல என்ன எழுதிருக்கு? லண்டன்ல வேலை கிடைச்சிச்சு, ஆனா செக்யூரிட்டி டெபாசிட்டா 2 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. அவ்வளவுதானே? என்ன சாமி, திடீர்னு அவளை பணத்துக்கு நான் எங்க போவேன்? தம்பி, உனக்குதான் பழைய வீடு ஒன்று இருக்கோ, அது வித்துடு. லண்டன்ல வேலை எல்லாம் சும்மாவா? நீ சம்பாதிச்சா ஒரே மாசத்துல இதை விட பெரிய வீடா வாங்கலாமோ இல்லையோ? அண்ணா, எனக்கு இன்ஜினியர் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கண்ணே. கங்கிராஜ் டா. மூத்தி, எனக்கு லண்டன்ல வேலை கிடைச்சிருக்கடா. அண்ணா, அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குண்ணே. சொல்லுடா. 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க. சிவராமா, சிவராமா, ஒரு நிமிஷம். என்னண்ணே? போன வாரம் உன் தங்கச்சியை பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே தாரா சுரத்துக்காரங்க, அவங்க பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. வரதட்சணை கூட வேண்டாமா? ரொம்ப சந்தோஷம். ஆனா கல்யாண செலவு நீ தான் பாத்துக்கணும். கல்யாண செலவா? எவ்வளவு? எப்படியும் ஒரு 2 லட்சம் ரூபாய் ஆகும். இந்த மாதிரி இப்ப கூட இதை நைட் சாப்பாட்டுக்கு அப்புறம். என்னமாச்சு? நீ போனதுக்கு அப்புறம் அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. டாக்டர், இப்ப கேளுங்க என்னாச்சுன்னு. உங்க அம்மாவுக்கு ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு, ஆபரேஷன் பண்ணணும்னு 4 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னேன். என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க? இன்னும் 2-3 மாசத்துக்குள்ள அவங்க ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, இல்லைன்னா உங்க அம்மாவோட உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. ஆபரேஷனுக்கு எவ்வளவு ஆகும்? என்ன, ஒரு 2 லட்சம் ரூபாய் ஆகும். ஓகே, வரேன்ப்பா. ஏய் வாடி, என்னமா நீலி கண்ணில் வடிக்கிற? என்னமா மாச்சி, அக்கா ஏன் அழுகுறாங்க? இந்த சனியனை கட்டினதுக்கு நான் அழுகணும், எனக்கும் சேர்த்து அவழுறா. நல்லா போயிட்டு இருந்தது என் பிசினஸ். இவ எப்போ காலடி எடுத்து வச்சாலோ நாசமா போச்சு. மாமா, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசுறோம், வாங்க. இந்த வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன். பாரு, உங்க அக்கா என்னோட சேர்ந்து வாழணும்னா நான் கடை வைக்கிறது, நீ பணம் கொடுக்கணும். எவ்வளோ மாமா? 2 லட்சம் ரூபாய் தானே? அட, அது எப்படி உனக்கு தெரியும்? காலையிலேருந்து அதானே தோத்திட்டு இருக்கு. என் கல்யாணத்தை விட முக்கியம் அம்மாவோட ஆபரேஷன் தான். சும்மா இருடி, இப்ப நானா முக்கியம்? இந்த வீட்டை வித்தா 2 லட்சம் தான் வரும். அந்த 2 லட்சத்தை வச்சுக்கிட்டு உன் கல்யாணத்தை நடத்துறதா, இல்ல அபிராமியா அவ புருஷன் வீட்டுக்கு அனுப்புறதா, மூர்த்திய காலேஜ்ல சேர்க்கறதா, இல்ல சிவா வேலைக்கு போறதா, இதையெல்லாம் சிவா தான் முடிவு பண்ணணும். கையில இருக்கிற 2 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு யாராவது ஒருத்தர் பிரச்சனை தீக்கிறதோட நான் வேலைக்கு போனேன்னா 6 மாசத்துல எல்லாரோட பிரச்சனை தீத்திடலாம். நான் முடிவு பண்ணிட்டேன், நான் லண்டனுக்கு போறேன். அவனை ஏன் இங்க கூட்டு வந்தீங்க? ஜெயில தள்ளி இருக்க வேண்டியதானே? லிசன், யுவர் டாட்டர்ஸ் மேஜர். நான் ஆசைப்பட்டு அவன் கூட போனேன் சொன்ன, என் வேலை போயிடும். டேக் கேர், திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் வார்னிங். இனிமே இப்படி பண்ணா ஆக்ஷன் தான். அண்டர்ஸ்டாண்ட்? கம் ஆன் லட்ஸ். அறிவு இருக்கு அவனுக்கு? இவன் கூட ஓடி போக பாத்திய? இவ்வளவு பெரிய லண்டன்ல இவனை விட்டா ஒரு நல்ல ஆளே கிடைக்கலையா உனக்கு? இவருக்கு எனக்கு என்ன குறையா? சொல்லிக்கிற மாதிரி உருப்படியா ஒரு வேலை இருக்கா இவனுக்கு? ஐயோ, வேலைய பத்தில நீ பேசாத. உன் குடி பழக்கத்தால உனக்கு வேலை போன கதை எனக்கு தெரியும். ஆனா நான் அப்படி இல்ல, வக்கீல் வெளிமுத்தோட கிளர்க்கு நான். இந்த பாரு, நான் விரதத்துல இருக்கேன், 41 நாள் 36 நாள் ஓடி போச்சு. விரதம் முடிஞ்சு ஐயாட்ட போன மறுபடியும் வேலை சேர்த்து பாரு, கை நிறைய காசு கொடுப்பாரு. ஆனா உன் விஷயத்துல அப்படி இல்ல. அந்த வக்கீல் வெடிமுத்து இருக்கானே, அவனே ஒரு வேலை இல்லாத பையன். அவன் உனக்கு எப்படி வேலை கொடுக்க போறான், நீ எப்படி சம்பாதிப்ப? நானா ஒரு நாளைக்கு 10 லட்சம் பவுண்ட் சம்பாதிப்பேன் தெரியுமா? அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? ஒரு நாள் வேண்டாயா, ஒரு மாசம் எடுத்துக்க. 1 லட்சம் பவுண்ட் சம்பாதிச்சு கொண்டு வா, என் பண்ண உனக்கு தரேன். சவாலா? நிச்சயமா சவால். சவால ஏத்துக்கிறேன். சரி, நீ 1 மாசத்துக்குள்ள சம்பாதிச்சு கொண்டு வரலன்னா 31 நாள் உன் பொண்ணை எவனுக்குள்ள கட்டி குடியா? பாத்ரூமா? பாத்ரூம். பாத்ரூவையா? 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 என்னடா, ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எல்லாம் நார்மலா இருக்கு, நீ கவலைப்படாத. ரெண்டு நாளா மூச்சு சரியா விட முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த பாரு, 20 வருஷமா நான் உங்க ஃபேமிலி டாக்டர் மட்டும் இல்ல, உன் ஃப்ரெண்டா இருந்திருக்கேன். எனக்கு தெரியாதா, இத்தனை வருஷத்துல பார்வதியோட ஹெல்த் இவ்வளவு சீக்கிரமா இம்ப்ரூவ் ஆகி நான் பார்த்ததே இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா?
என்ன பேர வரல அந்த சந்தோஷம்தான் இருக்காத பின்ன எங்களுக்கு இருக்கிற ஒரே பேர் அவன்தானே ஆமா என் பொண்ணு என் பேச்ச கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டா கோபத்துல சத்தம் போட்டேன் மாப்பிள்ள கோச்சிட்டு போயிட்டாரு சின்ன வயசுல என் பேரனை பார்த்தது ஆக்சிடென்ட்ல எங்களுக்கு கண்ணு போனப்ப அவள அவன் புருஷ அனுப்பல அவ உயிர் போனப்ப அந்த தகவலை கூட எங்களுக்கு சொல்லி அனுப்பல இத்தனை வருஷம் கழிச்சாவது தாத்தா பாட்டி என் ஞாபகம் வச்சுட்டு வர்றானே அவன் எப்படியோ என்ன ட்ரேஸ் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு எங்களுக்கும் தாண்டா ஆச்சரியமா இருக்கு சோனா தானே ஐயோ இந்த தடவை நான் தோத்துட்டேன் பாட்டி ஜெயிச்சிட்டாங்க எப்போ நீ தான் தோப்ப ஏன் அங்கிள் இவங்க யாரையாவது ஒரு தடவை தொட்டாலோ யார் குரலையாவது ஒரு தடவை கேட்டாலோ ஆயுஸ் பூரா மறக்கவே மாட்டாங்க ஆமா நீ தனியாவா வந்த இல்ல இல்ல அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க யாரு பேபியா எப்படி அங்கிள் இருமினா கூட கண்டுபிடிச்சிருங்க அதாமா ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் எங்க உன் புருஷ வெடிமுத்து வரலையா இருந்தாலும் ஜூனியரா இருந்த உன்னை சீனியராக்கி மொத்த கிளையண்டையும் கையில கொடுத்து எனக்கு புருஷங்கிற அந்தஸ்தையும் உனக்கு கொடுத்து வச்சிருக்கேனா ஏன் இந்த கிளையண்டையாவது கைவிடக்கூடாதுன்னா ஆமா மாமா பிளைண்டா இருந்தாலும் நல்ல கிளையண்டுமா அப்ப சொன்னதை செய்ய என்ன சொன்னாரு சும்மா ஏமா அவனை மிரட்டுற எனக்கு நல்ல துணையா இருப்பாருன்னு நினைச்சேன் பேர்லதான் வெடி மத்ததுக்கெல்லாம் புஸ்வானந்தா பேபி வெடிமுத்து ரொம்ப கெட்டிக்கார நல்லா வருவா பாத்தியா அவரே நம்புறாரு நீ நம்ப மாட்டேங்கிற ஐயா என்னைய நம்புற மாதிரி உங்ககிட்ட இருந்தாரு பாருங்க மேனேஜர் கணேஷ அவரையும் நம்புங்க ஐயா அவனை பத்தி பேசாத குடிகார பைய குடிக்காத குடிய நிறுத்துறான்னு சொன்ன நிறுத்தல அவனையே நிறுத்திட்டேன் என்ன இருந்தாலும் கணேஷ் ஐயா செருப்பால் அடிப்பேன் எதுக்கே அவனை போய் செருப்பை கொண்டு அடிச்சுக்கிட்டு என்னதான் நன்றிங்கய்யா அப்ப பேபி நான் கிளம்புறேன் கார் எடுத்துட்டு போவா கார் என்னது நீ நடந்து போயா உடம்ப பாத்துக்கமா ரொம்ப மெலிஞ்சுக்கிட்டே போற வரட்டா அங்கிள் அத்தை எங்க பெட்ரூம்ல இருக்கமா நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் ராஜசேகர் பார்வதிக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் அவள் உடம்பு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு ஏற்கனவே ரெண்டு அட்டாக் வந்திருக்கு அவளை நீ தான் பூ மாதிரி பார்த்துக்கணும் சந்தோஷமாக வச்சுக்கணும் எல்லாம் உன் கையில் தான் இருக்கு இனிமே அவள் சந்தோஷமாக தான் இருப்பா ஏன்னா என் பேரை வரப்போறான்ல பத்தாயிரம் எனக்கு எப்பெல்லாம் பணம் வேணும்னு தெரிஞ்சு கரெக்டா குடுக்குறீங்களே ரொம்ப நன்றி சார் இது குலகார ஆண்டனிக்கு ஜாமீன் எடுக்கிறதுக்கு இதுல ஏதாச்சும் குளறுபடி ஏற்பட்டுச்சு என்ன நடக்கும் தெரியுமா உங்க டங்குவார் வந்துருன்னு நல்லா தெரியும் அது நடக்கும் ஜாக்கிரதை தம்பி கொஞ்சம் வாங்க சார் இந்த பையன் கிடர் இருக்கானே என்னோட அசிஸ்டன்ட் சார் வணக்கம் சொல்லு வணக்கம் அப்புறம் சார் போற வழியில கோர்ட்ல என்ன கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா நான் அந்த பக்கம் போலியே ரொம்ப நல்லதா போச்சு வண்டி என்கிட்ட கொடுங்க நான் போய் இறங்கி அனுப்புற அப்புறம் நீங்க போங்க வெரி குட் கிரேசி ஃபெலோஸ் வாங்க வாங்க எப்படிதான் பேபியுன்னு வச்சு சமாளிக்கிறாங்க Can you just tell me where this... It's just over there. Just follow the street. Hey! Oh, what are you doing now? Hey! My bag! My bag! Stop! My bag! Stop! Hey, stop! My bag! சிவா இதுல 2 லட்சம் இருக்கு இது வெறும் பணம் மட்டும் இல்லட நம்ம எல்லாரோட வாழ்க்கை அடிக்கானே
எனக்கு என்ன சார் சொல்றீங்க? அஞ்சு நாள் ஆச்சு போடா, எல்லாம் எங்களுக்கு தெரியும் போடா. ஏய் நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ள பேங்க் லாக் இருக்கு, எனக்கு வரணும். இல்ல ஜேம்ஸ்ல உன் பாடி மிதக்கும். சார் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். சாரி, பணம் இல்லாம என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. தொலைஞ்சு போயிடுச்சு சார். உனக்காக ஒரு மாசம் டைம் தரேன், அதுக்குள்ள நீ பணத்தை கட்டிட்டேன்னா டெஃபினட்டா உனக்கு வேலை உண்டு. இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் மீ சார். சார் லண்டன்ல யாரும் எனக்கு தெரியாது சார். நானும் அப்படிதான் இருந்தேன், ஆனா இப்போ இந்த லண்டனுக்கே என்ன தெரியும். ட்ரை பண்ணு ஓகே. Hey, all the best. Amma, yara ka padega please. Ayyo, ayyo. Ayyo, 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 ayyo. Stop it. Hey. Hey. What's going on? Enachi. Sir, na ortha sir. Itne per adikaranga sir. Yappa. What's your problem? காப்பாத்திருக்கேன். அதுக்காக உங்க கூட சேர்ந்து குடும்பம் நடத்த முடியும் போய? அதெல்லாம் வேண்டாம். இங்க பாருங்க, நான் வேலைக்காக லண்டனுக்கு வந்தேன், என் பையன் தொலைச்சிட்டேன். இருக்கட்டா, அதுக்கு நான் என்ன பண்ணுது? சார், எங்க தங்கறது ஒரு சின்ன வீடு, 10 செட்டு ட்ரெஸ், நல்ல சாப்பாடு, ஒரு சின்ன வேலை. லிஸ்ட் இவ்வளவுதானா? இன்னும் நீளுமா? இப்போதைக்கு இவ்வளவுதான் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். நானே சோத்து சிங்க அடிச்சிருக்கிறேன், இதுல நீ வரியா? போய. இவ்வளவு ரிச்சா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? யோ, லண்டன்ல பிச்சைக்காரன பணக்காரனா குளிர் கோட் தான் போட்டிருப்பான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உயிரை காப்பாத்திருக்கேன், இப்போதைக்கு லண்டன்ல உங்களை மட்டும் தான் எனக்கு தெரியும். ஹெல்ப் பண்ணலன்னா எப்படி? வேற சொல்லிட்ட ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. எந்த வேலை கொடுத்தாலும் பாப்பல்ல? எந்த வேலை கொடுத்தாலும் பாப்பேன். சாப்பிட்டியா? இப்ப சாப்பிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு ஒரு இடத்துக்கு போறோம். எங்க? நமக்கு என்ன ஒருத்தர் இருக்காரியா? அண்ணா எங்க வேலை விஷயமா வந்திருக்கோம். யாரா என் தம்பி அடிக்கிறது?
சுருக்கமாக இவன் என்னோட பிரதர் நடராஜன் கிருஷ்ணமூர்த்தி பட் சுருக்கமா எல்லாரும் நாட்டுக்கு சின்ன கூப்பிடுவாங்க 13 பாஸ்போர்ட் வச்சிருக்கான் எஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி அவதான் என்னோட பிஏ செக்ரட்டரி ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் எக்ஸ்ட்ரா எல்லாம் அவங்க தான் ஐஸ்வர்யா சுருக்கமா நோ 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 அது ஏழு சாரி முதல்ல மேட்டருக்கு வருவோம் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நாம் 5 பேர் இந்த வேலையில் இறங்க போகிறோம் ஓகே நாளைக்கு சரியாக 1 மணிக்கு நம்ம வேலை ஸ்டார்ட் ஆகும் முக்கியமான விஷயம் வேலை நேரத்தில் ஒருத்தர் இன்னொருத்தர் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை முடிஞ்சோன்னா இம்மீடியட்டாக பிரிஞ்சிடணும் நம்ம வேலையோட நேச்சர் என்னன்னு புரியுது இல்லை உனக்கு எல்லாம் புரிஞ்சுது ஆனால் அந்த வேலைன்னு சொன்னீங்களே அதான் என்னன்னு புரியல நத்திங் இங்கே கொள்ளையடிக்க போகிறோம் என்ன கொள்ளையடிக்க போகிறோம் அதெல்லாம் என்னால் முடியாது ஓ முதல்ல என்ன சொன்னேன் எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்க்குறேன்னு சொன்னேன் இப்போ திரும்பி என்ன அர்த்தம் பேங்க் கொள்ளையடிக்கிறது ஒரு வேலையா அது தப்பு என்ன தப்பு உப்புன்ற யோ சாமியாரில் நீங்கள் அதான் பண்ணுறாங்க நீ தப்பு உப்புன்ற பார் வேற ஏதாவது நல்ல வேலை இருந்தால் சொல்லு இதை விட நல்ல வேலையா இங்கே பார் உங்கள் அம்மாவோட ஆப்ரேஷனு உன் அக்காவோட வாழ்க்கை உன் தங்கச்சியோட கல்யாணம் உன் தம்பியோட படிப்பு ஒரே கல்ல 4 மாங்கா யோசிச்சு பார் என்னதான் இருந்தாலும் உனக்கு வேணான்னா வெடியா இது நாங்கள் ஏற்கனவே போட பிளானு ஒரு ஷேர் மிச்சம் நினச்சிக்கிறேன் வரேன் கதிர் நம்ம பங்கு எவ்வளோ தெரியுமா 1 மில்லியன் பவுண்டு அதாவது 8 கோடி அந்த பணம் மட்டும் நமக்கு கிடைச்சா அழகழகான பொண்ணுங்க விதவிதமாக காரு அடுக்குமாடி வீடு இந்த லண்டனே நமக்கு சொந்தம் மீன் வலையில் பெண் மீன் கிடைக்கும் காசுக்கார கைகளுக்கு Money, I got 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 money
கையில காசு வயல்ல தோசை ஐயா வந்தா நடக்கும் பூசை நம்ம பக்கம் வந்து வீச காத்துக்கு போறோம் ஆசை புதுசாக வண்டிய மேல ஒரு வாரம் கழிச்சு வந்து பணத்தை எடுத்துக்குவோம், பங்கு போட்டுக்குவோம். ஆனா அது வரைக்கும் யாரும் யாரையும் பார்த்து கூடாது, புரியுதா? வாழ்க்கையில் நான் இவ்வளவு பணத்தை கண்ணில் பார்த்தே கிடையாது. சக்சஸ். ஓகே, தேங்க் யூ. சரி சரி, டைம் ஆயிடுச்சு, டிஸ்போஸ். ஓகே ஐஸ்வர்யா, நீ வரல? எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, அப்புறமா மீட் பண்ணுவோம். ஓகே பை. Hello, police station? Yeah, the person has told bank. His name is Mr. Bhaskar and his address 156 Dakshai Street, Hallington. What do you want? You are Mr. Bhaskar? You are under arrest. Hey, anga parada. Hmm? ஐசியா, ஐசே, என்ன இப்படி ஆயிடுச்சு? நீங்க தானே அவர் போலீஸ்ல மாட்டி விட்டீங்க? ஆமா,
பேங்க்ல பணம் திருடும் போது நீங்க தானே பாஸ்கர்னு அவர் பேர் சொல்லி கூப்பிட்டீங்க. ஆனா நாங்க அட்ரஸ் சொல்லவே இல்லையே. சரி அதெல்லாம் விடுங்க, போலீஸ் போய் அந்த பணத்தை எடுக்கிறதுக்குள்ள நாம போய் அதை எடுத்துருவோம். அந்த மொட்டை தான் எங்கேயாவது எடுத்து வச்சிருக்கணும். Hi, hi. How are you? Fine, fine. Hi. Hey, this man. Imanda. This man. Imanda. 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 பார்வதி, என்னங்க உன் மாத்திரை எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு போல் இருக்க. முன்னாலே சொல்லியிருந்தீங்கன்னா வெடிமுத்துக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருப்பேன்ல. அதெல்லாம் ஒன்றும் தீரல, நான் தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். ஏன் நம்ம சரவணன் தான் வரப்போறான்ல, இனிமே எனக்கு எதுக்குங்க மருந்து மாத்திரையெல்லாம். அதுவும் சரிதான். பாருங்களேன், இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு, எனக்கு என்னமோ 2 வருஷம் மாதிரி தெரியுது. ஏய், இந்த மொட்டை தலைய உள்ளதான் இருக்கான், நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டான்ட்டு தனாட்டா வெளியில் சுற்றிருக்கேன். சாரி சார், நீங்கள் தப்பாக ஃபீல் பண்ணுறீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? ஏய் அம்மா, என்ன வெளியில் எடுக்க, நீ என்னடா பண்ண? சார், வக்கலாத்து ஃபைல் பண்ணியிருக்கேன். அக்கால அக்காலை சார், வக்காலத்து பயில் பண்ணிருக்கீங்க, அக்காலையா மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்க? நீ வக்காலத்து வாங்கி என்ன வெளியில் எடுத்து அதை உடனே நான் பாத்துக்கிறேன். சரி, இந்த கணேஷ் ரொம்ப இடைஞ்சலா இருக்கு, அவனை சிறைக்கிட்ட சொன்னல, என்ன பண்ண? சார், அவன் 1 மந்த்துக்கு முன்னால ஒரு குவார்டருக்காக கொலை பண்ற ரேஞ்சுக்கு இருந்தான் சார். இப்ப ஐயப்பனுக்கு மாலையை போட்டு உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன்னு விரதம் இருக்கா சார், அது உங்க பேட் லக். சரி புரா, அவனை நானே பாத்துக்கிறேன். பேங்க் லாக்கர் என்னாச்சு? சங்க அறுத்தா கூட வெளியே வராது. வெளியே வந்தது சங்க அறுத்துருவோம் மகனே. மிஸ்டர் பாஸ்கா, விசிட் ஆஃப் ஃபார் யூ. தேங்க் யூ. யா சூஸ் மீ சார், மை பீஸ். ஏதே பீஸ் பீஸ் டார்லிங். No hugging. இந்த வெள்ளக்காரனுங்க கட்டி பிடிச்சி கிஸ் அடிப்பானுங்க, நாம தொட்டா போதும் தள்ளி விட்டுருவானுங்க. எதுக்குமா இப்படி ஒப்பாரி வைக்கிறேன்? இது பாரு, வீரனுக்கு போர்க்கள மாதிரி, திருடனுக்கு ஜெயில். பிராடுங்க அழுகவே கூடாது. என்னால என்னால தாங்க முடியல. நீ அழுகிறத பார்த்தா என்னால தாங்க முடியல. அழாதீங்க டார்லிங், அழாதீங்க டார்லிங். நான் என்ன இந்த பணத்தை எடுத்து வேற எங்கேயாவது மறைச்சு வச்சிருவேன். நான் தான் பணத்தை எடுத்து ஏற்கனவே வேற இடத்துல வச்சிருந்தேன். நீங்க ரொம்ப புத்திசாலி. எங்க வச்சிருக்கீங்க? அது நம்ம வக்கீல் வெடிமுத்துல. அதை விடு, அப்புறம் பேசிக்கலாம், வேற விஷயத்துக்கு வா. சரி டார்லிங், நீங்க சீக்கிரமா வெளியில வந்துருங்க, என்னால உங்களை பிரிஞ்சு இருக்கவே முடியல. நான் மட்டும் விருப்பப்பட்டா இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இங்க ஒண்ணுமே கிடையாது, டோட்டலா ட்ரை. சீக்கிரம் வெளியில வந்துடுறேன். ஏ வெடிமுத்து, நீ ஈஸியான கேஸே கோட்டை விட்டுருவ. இது பேங்க் கேஸ், எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன பண்ண போற? யோ, இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சு அந்த 8 அசலட்சுமியை வீட்லயே நிரந்தரமா இருக்க வைக்கல. வெடிமுத்துங்கிற என் பேரை சொரிமுத்துன்னு மாத்திக்கியா? அப்ப உன்ன சீக்கிரம் சொரிமுத்துனே கூப்பிட்டுருவேன். பேச்ச கேட்டு தங்கறதுக்கு இடம் இல்லாம, தின்றதுக்கு சோறு இல்லாம நடு ரோடுக்கு வந்துட்டோம். சந்தோஷமா? இதுக்கு முன்னாடி மட்டும் பக்கிங்ஹாம் பேலஸ்ல 3 வேளை பிரியாணி சாப்பிட்டோம். சும்மா வாப்பா. ஆமா, இந்த பேச்சு கொண்டு குறைச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வக்கீல் வெடிமுத்துவோட கிளர்க் தானே? ஆமா. நல்ல வேளை நான் உங்களை பார்த்தேன், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன். என்ன? ராஜசேகர் ஐயாவோட பேரன் சரவணன்,
நாளைக்கு வரலையா, 6 மாசம் கழிச்சு தான் வரானா, அவர்கிட்ட சொல்லிடுங்களேன் ப்ளீஸ். என்னப்பா யோசிக்கிற, இந்த பாருப்பா அவங்க வீட்டில் ஃபோன் கிடையாது, நான் அர்ஜென்ட்டாக இந்தியாவுக்கு வேலை விஷயமா போகணும், எனக்கோ ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணேப்பா. சொல்லிடுறேன் சார். ஆமா, நான் இப்போ ஒரு அருமையான ஐடியா தரேன், என் பேச்சுக்கு வேண்டாம், வழக்கம் போல் ஏதோ சொதப்பில் ஐடியா கொடுப்பேன். நோ 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 நோ, இது சொதப்பில் ஐடியா இல்லை, இந்த ஐடியா கில்லி மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். என்ன ஐடியா? அவர் சொல்ல சொன்ன வீட்டுக்கு நீ பேரனா போற. என்ன? நானா? அவங்க ரெண்டு பேருக்கு தான் கண்ணு தெரியாது, அப்புறம் உனக்கு என்ன ப்ராப்ளம்? நோ நோ, அதுக்கு வேற ஆளை பாரு. சொன்னா கேளுப்பா, நம்ம பாஸ் ஜெயிலில் இருந்து வந்து நம்ம ரெண்டு பேர் பங்கு பிரிச்சு கொடுக்குற வரைக்கும் நம்ம தங்கறதுக்கு இதை விட ஒரு அருமையான கிடைக்காது. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும், நான் சொல்றதை கேளுப்பா. இவ்வளவு தூரம் கெஞ்சிறதுக்கு நீயே பேரனை போக வேண்டியதானே. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற பாத்தியா, அந்த பர்சனாலிட்டி எனக்கு இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் கெஞ்சுறேன்? இதெல்லாம் வேலைக்காக இருப்பா. ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாரு. அம்மாவோட ஆபரேஷன் செலவு, அக்காவோட வாழ்க்கை, தங்கச்சியோட கல்யாணம், தம்பியோட படிப்பு. சரி சரி சரி, போறேன். ஆமா, நீ எங்க தங்க போற? எங்கயா? உங்ககூடதா? என் கூடயா? அவங்களுக்கு இருக்கிறது ஒரு பேரன் தானே? அவங்களுக்கு பேரன் ஒண்ணுதான், ஆனா கண்ணு தெரியாதே. ஜெயில யாரடா பார்க்க வந்தேன்? முத்த பாரு நட்டுக்குச்சு, நம்ம வீட்டு கிச்சன்ல ஒரு மெழுகு வர்த்தி ஸ்டாண்ட் இருக்குல்ல, சமய சந்தர்ப்பம் தெரியாம தீக்கிக்கும். இப்ப என்ன தெரியுங்கிறியா தெரியாதுங்கிறியா? தெரியும். அதுல ஒரு சாவி இருக்கு. என்ன சாவி? டேய், விஷயத்த சொல்லி முடிக்கிற வரைக்கும் வாய திறந்து பேசக்கூடாது. அந்த சாவி இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு தெரியுமே. உன்னை தவிர. உனக்கு தெரியுமே. சனியம் புடிச்சவனே நம்ம ரெண்டு பேர்த்த தவிர வேற யாருக்கு தெரியக்கூடாது. சரி, அதை எடுத்து ஒளிச்சு வச்சிரு. அதை எடுத்து ஒளிச்சு வச்சா உனக்கு தெரியாதே? உனக்கு தெரியுமில்ல, உனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச மாதிரில. ராஜா, இப்ப அந்த சாவி எங்க இருக்கு? நான் தான் ஒளிச்சு வச்சனே. ஒளிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி மெழுகு பத்தி ஸ்டாண்ட்ல அதை எங்க ஒளிச்சு வைப்ப? என்ன சொல்ல மாட்டேன். நீ தான் யாரும் சொல்லக்கூடாது சொல்லிட்டிய. டேய், நான் உன்னை கொல்ல போறேன்டா. என்ன ராசா, இப்போ அந்த சாவிய எங்க வச்சிருக்க? போடா. என்ன யாரும் பார்க்கல. Anybody for donation, please come tomorrow. Nanda. Nanda, na? Sir, na? Unga pera? Saravana? Papa? Vaya? Va? Va, kanna? Va? Hey! சரவணா, சரவணா, வந்துட்டியாப்பா. டேய், நீ வர்றன்னு கேள்விப்பட்டவன எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலடா. நீ வந்த விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? பார்வதி, 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 நம்ம பேர சரவணா வந்துட்டான். இப்போ ஒண்ணு கெட்டு போல. போலாம் போலாம். எங்க போறது? அடுத்த வேலை சாப்பாடுக்கு சிங்க அடிக்கிறான், நான் வரலப்பா. இத்தனை வருஷமா உசிர கையில பிடிச்சிட்டு வாழ்ந்ததுக்கு அந்த முருகன் இன்னைக்குதான் கண்ணை திறந்தா. ஏன் இப்படி பண்றாரு? பார்ப்பா, அந்த பெரியவரை பார்த்ததும் போய் சொல்ல மனசு வரல.
இன்னொரு தப்பு பண்றதுக்குள்ள வா போயிடலாம். பாரு என்ன பொறுத்த வரைக்கும் முன்ன வச்சுக்கலாம். எங்க எங்க சரவணா, இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்த நீ இன்னும் ரெண்டு நிமிஷம் பொறுத்துக்க மாட்டியா? இவ்வளவு நாள் கழிச்சு வந்து பேரன் வீட்டுக்கு வெளியே வா, நிறுத்தி வச்சுட்டு வருவீங்க? சரவணா சரவணா எங்க போய்? என் செல்ல குட்டி, சரவணா ஏன்பா இந்த தாத்தா பாட்டியை பார்க்க வரதுக்கு உனக்கு இவ்வளவு நாள் ஆச்சு? பார்வதி, அவங்க அப்பா அம்மாவை ஒதுக்கி வச்சிட்டோம்ல, அந்த கோபம் தான் அவனுக்கு. சும்மா இருங்க, அவனுக்கு பாட்டி என்ன உசுறு, அதான் யாரும் கூப்பிடாமல அவனாவே என்னை பார்க்க ஓடி வந்துட்டான். என் பேரனை பத்தி எனக்கு தெரியாதா? அப்படிதானே சரவணா? என்ன சரவணா பேசாம இருக்க, பேசு சரவணா. ஆமாம் பாட்டி. யாரது சரவணா? யாரது? ஏ யாரது? யாருன்னு கேக்குறது என்னங்க சரவணா? இது சரவண குரல் இல்லையே சரவணா, உன்னதான் கேக்குறேன். யாரது? என்னாச்சு? ஏய் சரவணா, யாருப்பா அது? நான் தாத்தா. இல்லையே, நான் கேட்டது வேற குரலா இருந்துச்சே. அது சந்தோஷத்துல குரல் குரல் மாறிச்சு ஐயா. என்னது ஐயாவா? டேய் தாத்தான்னு சொல்றா. இத்தனை நாளா கண்ணில்லைங்கிற வருத்தமே எங்களுக்கு இருந்ததில்ல, ஆனா இப்ப நீ வந்ததும் உன்னை பாக்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்குப்பா. இதே இடத்துலதான் கை குழந்தையா கடைசி தடவையா உன்னை நான் பார்த்தது. உங்க அப்பாவுக்கு எங்களுக்கு நடந்த மனஸ்தாபத்துல எப்ப உன்னை இங்கிருந்து தூக்கிட்டு போனாங்களோ அப்பவே எங்க வாழ்க்கையில இருந்த வெளிச்சமும் போயிடுச்சு. விடுங்க பாட்டி, நான் தான் வந்துட்டேன்ல. பார்வதி, என்ன சொல்லிட்டு அவனை வெளியிலேயே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிய, உள்ள கூட்டிட்டு வா. ஆமா வா கண்ணு, வா வா வாப்பா வா. சரவணா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் இப்பதான் சந்தோஷமா இருக்கோம். ஏன்னு சொல்லு பாக்கலாம். ஏனா நான் வந்துட்டல தாத்தா? அது அது மட்டும் இல்லப்பா, உன் பாட்டி பார்வதி அவருமு பூஜரமும் விட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வெளியில வந்திருக்கா. அதான் பாட்டி, பெட்டி வெளியில இருக்கு, கொஞ்சம் கைய வெட்டிங்கன்னா. சரி சரி போய் எடுத்துட்டு வா. சின்ன குழந்தையா இருந்தப்ப பார்த்தது, எவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்டான்ல. இப்பதான் பார்வதி இந்த வீட்டுக்கு உசுரே வந்திருக்கு. சரவணா சரவணா வந்துட்டா பாட்டி. வந்துட்டியா? என்னப்பா சரவணா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? அதானே. இல்ல தாத்தா, இவ்ளோ பெரிய வீட்ல நாங்க எப்படி தனியா இருக்கோம் பாக்குறியா? என்னப்பா பண்றது, எங்க ரெண்டு பேருக்கு கண்ணு தெரியலன்னு வந்தவெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருந்தான். அதனால நான் ஒரு மேனேஜர் வச்சிருந்தேன், அவன் என்னடானா 24 மணி நேரமும் குடிச்சிட்டு இருந்தான். வேலையை விட்டு போடான்னு அடிச்சு துரத்திட்டேன். இப்ப மூணு வேளையும் ஹோட்டல்ல இருந்து டிஃபன் சாப்பாடு எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. வீட பெருக்கி துடைக்க ஒரு வேலைக்காரன் வந்துட்டு போறான். வாழ்க்கையில பிடிப்பே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நல்ல வேலை. விடுங்க தொணத்தொணன்னு பேசிக்கிட்டு, அவனே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கான். சரவணா போய் குளிச்சிட்டு வாப்பா, டிஃபன் சாப்பிடலாம். சரி பாட்டி, நாங்க குளிச்சுட்டு வந்துடுறோம். என்னது நாங்களா? நான் குளிச்சுட்டு வரேன்னு சொன்னேன் தாத்தா. சரி சரி சீக்கிரம் குளிச்சுட்டு வா. என்னாச்சு பார்வதி? ஒன்றும் இல்லைங்க, நம்ம பொண்ணு போனதுக்கு அப்புறம் எல்லாமே போயிடுச்சு நினைச்சேன். ஆண்டவன் நம்மளை கைவிடல கைவிடல. உன்ன மாதிரி உலக மகா சொதப்பல நான் பார்த்ததே இல்லை. நீ நகரம் எனக்கு ஒரு யோசனை. என்ன? பாஸே ஃபோன் பண்ணிருப்பாரோ? இல்ல இல்ல, அவர் ஜெயில் போறதுக்கு அவரே ஆசைப்பட போறாரு. என்னோட சந்தேகம்லாம் அந்த ஐஸ்வர்யா மேலதான். அவளை குடிக்கிறதுக்கு புத்திசாலித்தனமா ஏதோ ஒரு ஐடியா பண்ணணும். அதை நீ தான் பண்ணும். நான் ஒண்ணு பண்றேன், அவளை ஃபாலோ பண்ணி ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு பாக்குறேன். நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா கற்பனை பண்ணதுக்கும் நிஜத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? நேர்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. போய் சொல்றீங்க. சாச்சா, என் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? ஆனா நீங்க என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடுறது சுத்தமா பிடிக்கல. வேற எப்படி கூப்பிட சொல்றீங்க? செல்லமா ஐஸ் ஐஸ்ன்னு கூப்பிடுங்க. என்ன கூப்பிட்டு பாத்தேன்
நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்ன அவளுக்கும் அந்த வக்கீல் வெடிமுத்துக்கும் கள்ள தொடர்பு இருக்கியா? வெடிமுத்து கூடவா? ஆமாயா, அவங்க ரெண்டு பேரும் கிஸ் அடிச்சதை அச்சா அதை கண்ணால பார்த்தேன். அவ அவனை ஏமாத்துற, அவளையே ஏமாத்திக்கிற. அவ எக்கட வேணா கெட்டு போட்டோம், நம்ம பணம் வந்தா சரி. சரவணா சரவணா. தாத்தா இதோ வந்துட்ட. தாத்தா எங்கப்பா போயிருந்த? ஃபோன் பண்ண போயிருந்த தாத்தா, வீட்டுல தான் ஃபோன் இல்லையே. அதனால என்னப்பா உனக்கு ஃபோன் வேணும்னா சொல்ல வேண்டியதானே, நாளைக்கே ஒரு ஃபோன் வாங்கிடலாம். பாட்டி எனக்காக எதுக்கு உங்க பழக்க வழக்கத்தெல்லாம் மாத்திக்கிறீங்க? நான் இங்க இருக்க போறது இனி கொஞ்ச நாளைக்கு தானே. என்னது கொஞ்ச நாள் தான் இருக்க போறியா? உன்னை யார் அனுப்ப போறா? சரவணா தாத்தா உனக்காக பொண்ணு பார்த்திருக்காருப்பா. பொண்ணா? எதுக்கு? கல்யாணத்துக்கு. சவுத் லண்டன்ல நம்ம தூரத்து உறவுக்கார பொண்ணு, பேர் பிரியங்கா. பிரிட்டிஷ் யூனிவர்சிட்டியில எம்பிஏ படிச்சுட்டு இருக்கா. பொண்ணு நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல குடும்பம். நாளைக்கு அவங்கெல்லாம் இங்கே வர்றாங்க. நீ என் பேச்சை தட்ட மாட்டேங்கிற நம்பிக்கையில் உனக்கு நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நிச்சயதார்த்தம்மா. எதுக்கு தாத்தா? வேண்டாம் தாத்தா. அப்போ என்னங்க அமெரிக்காவில் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டியா? சொல்கிறேன். அப்படிலாம் எதுவும் இல்லை தாத்தா. அப்போ சும்மா இரு. என்னங்க முதல்ல பேங்க்குக்கு போய் லாக்கர்ல இருக்கிற நம்ம நகையெல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதெல்லாம் வேண்டாம் பாட்டி. சரவணா வேண்டாம் வேண்டாம்னு சொல்றிய தவிர ஏன் வேண்டாம்னு சொல்ல மாட்டேங்கிறியப்பா? நான் சொன்னா நீங்க கோச்சிக்குவீங்க. உன் மேல எங்களுக்கு எப்படி பாக்கவும் வரும்? சும்மா சொல்லு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். என்னது லவ் பண்றியா? அதான் பாத்தீங்களா கோச்சிட்டீங்க. அதான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். சரி அந்த பொண்ணு பேர் என்ன? அஞ்சலி. அஞ்சலி? அஞ்சலி அமர்நாத். இந்திகாரியா இல்ல தமிழ்? குடும்பம் எப்படி? நல்ல குடும்பம். ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. படவா எனக்கு தெரிஞ்சுக்காம சொல்ல முடியும். அது வந்து சொல்லுப்பா. அவ பொண்ணு கருப்பா? சிகப்பா? உயரமா? குட்டையா? பாட தெரியுமா? ஆட தெரியுமா? கண்ணு எப்படி இருக்கும்? காது எப்படி இருக்கும்? மூக்கு எப்படி இருக்கும்? முகம் எப்படி இருக்கும்? மொத்தத்துல அவ உருவம் எப்படி இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? நேர்பட வகுந்த வகிடு நெற்றியின் நடுவே குங்குமம் கூர்முனை நிகர்த்த கண்கள் குறும்பு சீர்பெற வளர்ந்த கண்ணம் செவ்விதழ் அமுத கிண்ணம் கார்குடல் மனதை கிள்ளும் அரும்பு யாரோ ஒருத்தி என்றவளை யாரும் சொல்ல மாட்டார்கள் யாரென நிறுத்தி கேட்காமல் வேறிடம் செல்ல மாட்டார்கள் யாரோ ஒருத்தி என்றவளை யாரும் சொல்ல மாட்டார்கள் யாரென நிறுத்தி கேட்காமல் வேறிடம் செல்ல மாட்டார்கள் அரச்சையும் அழகுண்டு ஏராளம் அந்த தேவதை அருகிருக்க இவனது நெஞ்சம் வேதாளம் யாரோ ஒருத்தி யாரோ ஒருத்தி என்றவளை யாரும் சொல்ல மாட்டார்கள் யாரென நிறுத்தி கேட்காமல் வேறிடம் செல்ல மாட்டார்கள். சரி நீ அவளை முத முதலா எங்க சந்திச்ச? அது அது வந்து ஒரு நாள் நான் ஃபோன் பண்ண வெளில வந்தேனா. பகல்லையா ராத்திரி இல்லையா? பகல்ல தான். அன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு? நல்ல மழை. அப்புறம் அப்புறம்
தென்றல் நனைய திண்ணை நனைய வண்ணம் அணிந்த சோலை நனைய சின்ன குடையில் நிலவின் பறவை கண்டேன் அந்த குளிரில் தேகம் நடுங்க வந்த அழகில் விழிகள் மயங்க மெல்ல தனது குடையில் ஒதுங்க சொன்னாய் முதல் சந்திப்பு நன்றானது மழை நெஞ்சுக்குள் என்றானது அவள் சொல்லாமல் எங்கோ செல்ல புது ஏக்கங்கள் உண்டானது மறு சந்திப்பு என்றானது எதிர்பாராமல் உண்டானது யாரோ ஒருத்தி என்றவளை யாரும் சொல்ல மாட்டார்கள் யாரென நிறுத்தி கேட்காமல் வேறிடம் செல்ல மாட்டார்கள் அதிகமாக எல்லை மீறி இதயம் நோக அந்த பூவின் மனது கேட்க சென்றேன் கொஞ்ச நேரம் மௌனமாக பின்பு நானும் கவனமாக திக்கி திணறி எனது ஆசை சொன்னேன் உனதுள்ளத்தில் நான் இல்லையா பதில் சொல்லென்று கேட்டிருந்தேன் எனக்கென்றென்றும் நீயே என ஒரு விண்ணப்பம் போட்டிருந்தேன் அவள் சொன்னாளே சொன்னாளதை இதழ் முத்தத்தில் என் தேவதை யாரோ ஒருத்தி என்றவளை யாரும் சொல்ல மாட்டார்கள் யாரென நிறுத்தி கேட்காமல் வேறிடம் செல்ல மாட்டார்கள் அச்சச்சோயனும் அழகுண்டு ஏராளம் அந்த தேவதை அருகிருக்க இவனது நெஞ்சம் பேதாளம் ஏதேது நீ சொல்றத பார்த்தா அவ பெரிய பேரழகியா இருப்பா போல் இருக்கே ஆமா பாட்டி சரி அவளை உடனே புறப்பட்டு வர சொல்லு உடனே வா ஆமா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் நான் முடிவு பண்ணிட்டேன் எல்லாரும் சாப்பிடுவாங்க சரவணா சரவணா சொல்லுங்க தாத்தா என்னப்பா பேச மாட்டேங்கிற சரின்னு சொன்னீங்கன்னா சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம்ல நீங்க எது சொன்னாலும் ஓகே தாத்தா ஐயா முதலாளியா அவனாதான் இருக்கும் இருந்த வந்துடுறேன் ஏன்பா நீ பாட்டெல்லாம் பாடுறத பார்த்தா உண்மையிலேயே அப்படி ஒரு பொண்ணு லவ் பண்றியா அட நீ வரப்பா இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க வாயில வந்த போயிலாம் சொன்னேன் 100% ட்ரீம் கேர்ள் பியூர் கற்பனை பட் பரவாயில்லப்பா அழகா தான் இருக்கா நான் தெரிஞ்சிட்டேயா சத்தியமா தெரிஞ்சிட்டேன் என்னை மன்னிச்சு மறுபடியும் வேலையில சேர்த்துக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் நான் எந்திருக்க மாட்டேன் ஐயா சரி சரி எந்திரிடா ஐயா ஒரு மண்டல விரதம் முடிஞ்சு பிரசாதத்தோட உங்களை பார்க்க வந்திருக்கேன் இனிமே இந்த குடிங்கிற கருமாந்திரத்தை தொடக்கூட மாட்டேயா இனிமே எந்த தப்பும் பண்ணாம ஒழுங்கா வேலையை பார்க்கணும் என்ன சரியா சரவண வந்து நேரம் எல்லாம் நல்லபடியா தான் நடக்குது சரவணன் தம்பி வந்திருக்காரா ஆமா சரவணா கணேச சரவணன் நீ கடைசியா எப்ப பார்த்த சின்ன வயசுல அப்பா அழ அழ கைய பிடிச்சு கூட்டு போனார அப்ப பார்த்தது இப்ப பாரு வளர்ந்து பெரிய ஆளாயிட்டா ஏய் சரவணன் தம்பி வந்தாச்சு சரவணா வந்துட்டியாப்பா தம்பி சரவணா இவன் தான் நான் சொன்ன மேனேஜர் கணேச எப்பயும் குடிச்சிட்டே இருப்பாரு இப்ப இல்ல குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த நவ் சேஞ்ச் ஃப்ரெஷ்ஷா ஜாயின்ட் ரியலி சரவணா பரம்பரை பரம்பரையா உங்க குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு வேலை பாக்குறவங்க ரொம்ப விசுவாசி இருந்துட்டேன்னு சொன்னா அதான் மறுபடியும் வேலையில சேர்த்துக்கிட்டேன் கணேசா ஐயா சரவணன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் பாக்கறதுக்கு ராஜா மாதிரி உங்க உருவம் உங்களை மாதிரி தான் ஹலோ என் பேரனாச்சே அப்படித்தாண்டா இருப்பா இவன் எங்க இங்க என்ன வார்த்தை சொல்ற முதலாளி
இங்க ரெண்டு பேர் இருக்காங்க. ஆமா ரெண்டு பேர் தான் இருக்கோம், நானு சரவண. இல்ல அது அப்போ மூணு பேர் இருக்காங்க இங்க. சரவண இவன் என்னப்பா சொல்றான்? நீதான் முதல்ல எனக்கு கண்ணு தெரியாம சொன்ன, இப்ப தாத்தா நாயின் கூப்பிடுறியா? குடிச்சிருக்கா போல இருக்கு. இல்ல இவன் சாரையா தடிக்குது. இல்ல இல்ல இந்த நாயை தூக்கி வெளியில இருந்துச்சேன்னு வேலையில சேர்த்து மறுபடியும் என்னாச்சுங்கறியா? எஸ் டேய், அரெஸ்ட் வாரண்ட் வந்தோடனே என்ன மாதிரி கிரிமினல்ஸ்க்கு எல்லாம் நம்ம ஊர்ல நெஞ்சு வலி வந்துடும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருவோம். அந்த மெத்தேட லண்டன்லயும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன். நான் சொன்னதாச்சு. சரி இங்க வா. என்ன சாவிய ஒழுங்கா வச்சியா? வச்சிருக்கேன். அந்த லூஸ் கணேசன் இருக்கானே, அவன் என்ன கண்ணால பார்த்து சாட்சி. அவன் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கேஸ் ஒண்ணுமில்ல போயிடும். அதனால அவன் நீ க்ளோஸ் பண்ணிடு. ஏடா கத்துற, மாட்டி விட்டுறதா? இங்க யாரும் தமிழ் தெரியாது. இப்ப நாம பேசுறது யாருக்கும் தெரியாது இல்லையா? அதே மாதிரி நாம பண்ண போறது யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியே செட்டப் பண்ணிரு. அது சரி. ஐயா வீட்டு உப்பத்துன்னு வளர்ந்துருக்கோம். காதல் கத்திரிக்கா அது இதுன்னு சொல்லி துரோகம் பண்ண நினைச்ச கொன்னுருவேன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்களா? விட மாட்டேன். இந்த பாரு, அதுல ஒருத்தன் கதிர வந்தாங்கிறது ஐயாட்ட தெளிவா சொல்லிடணும். புரிஞ்சுதா? சரிப்பா. இங்க தலைய தலைய ஆடிட்டு ஐயா வீட்டுல தப்பு தப்பா உளறி வச்சு ஏன் தலையில கல்ல தூக்கி போட்டுறாத. வா. ஒதுக்கிட்டு எல்லாமே இதான்டா டார்லிங். சரி, உங்க கிளையன்ட் டீடைல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? எல்லா கர்மமும் இங்க தான் இருக்கு. இதெல்லாம் இப்ப எதுக்கு டார்லிங்? டார்லிங், முத முதல்ல உங்க வீட்டுக்கு வந்திருக்கே, ஏதாவது ஆஃபர் பண்ணலாமே. என்ன வேணும்? சூடா பருத்தி பாலுக்கு கொண்டு வரவா? ஃப்ரெஷ் ஜூஸ், ஜூஸ் 5 நிமிஷத்துல கொண்டு வந்துறேன். ஜூஸ். நான் கூட அந்த குண்டு பபி திரும்ப வந்துருச்சோன்னு பயந்துட்டேன். போறேன். நீயும் கதிரவன் தான் பாஸ் போலீஸ்ல காட்டி கொடுத்ததா அவர் நினைச்சிட்டு இருக்காரு. நீ வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன ஷூட் பண்ணிடுவாரு. கும்புட போன தெய்வம், ஓ கும்புட போன தெய்வம், குறுக்கே வந்ததம்மா, குறுக்கே வந்ததம்மா, அட குறுக்கே வந்ததம்மா. என்னது? பாட்டில். பாட்டில்ல என்னது? ஜூஸ். ஜூஸ் யாருக்கு? உனக்கு.
சொல்லாததெல்லாம் செய். போற வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் நாங்க திரும்பி வந்து. வெங்காயம் காரை கூட ஒழுங்கா மெயின்டைன் பண்ண தெரியல. ஒன்னே எல்லாம் கட்டிட்டு நான் மாறடிக்கிற பாரு, என்ன சொல்லணும்? போயா, போய் முதல்ல அந்த காரை ரிப்பேர் பண்ணு. கிளம்பும் போது கார் ரிப்பேர் ஆகட்டும், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் மூஞ்சியும் சரியில்லை, முழியும் சரியில்லை, தள்ளுங்கறல. என்ன பேசுறது? நீ இன்னும் போகலையா அடி? எங்க வழி இருக்கு? எருமை எருமையா? நான் கேக்குற கேள்விக்கு பதில பதில் சொல்லு. என்ன கல்வி? வெளியே நிக்கிற கார் யாருது? எந்த காரு? நம்ம வீட்டு வாசல நிக்குதே அந்த காரு. அந்த காரா? அந்த காரு, அது காரு. அத யார் காருன்னு கேக்குறல? யாரு? என்னோட காருன்னு சொல்ல வேண்டியதானே? ஏய், யார் நீ? என்னயா பாத்துட்டு இருக்க? கேக்குறாங்களா, சொல்ல வேண்டியதானே? அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் தான் கேஸ பத்தி பேசிட்டு இருந்தோம், பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள மறந்துட்ட. நீ கிளைண்டுமா? அவரு வெளியில நிக்கிற காரு. என்னது? ஜூஸ் எனக்கு? சொல்லி தரக்க வேண்டியதானே? என்ன டப்பு 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 நடிக்கிறீங்க? இவருக்கு பதிலா நீங்க லாயரா இருக்கலாம். ஓகே வெடிமுத்து, சி இன் கோர்ட். ஆமா, நம்ம ரெண்டு பேரும் கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு குண்டு ராட்சச வெளில போயிருக்குன்னு சொன்னியே, அதுதானா? அம்மா, இந்த செயினை பாரு. செயினா? என்னையா இது? இது அந்த கார் மாதிரி, இது ஒரு செயின். ஓ, என் பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன், கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னியே, அது இதுதானா? தேங்க் யூ மை டியர், தேங்க் யூ சோ மச். என்ன தெரியும் இப்படி நடக்கும்னு? எல்லாம் உன்னாலதான். ஆமா, எல்லாம் என்னாலதான். சொல்லுங்க தாத்தா. சரவணா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். காலையில இருந்து ஒரே சர்ப்ரைஸா தான் இருக்கு. டேய், இது ஸ்வீட் சர்ப்ரைஸ்டா? அஞ்சலி வந்திருக்கா? அஞ்சலியா? ஆமா. எந்த அஞ்சலி? எந்த அஞ்சலியா? திருட்டு பயல அமெரிக்கா அஞ்சலிடா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிறாளே, ஒரு லவர். அவ வந்திருக்கா? ஆமா, அஞ்சலியே தான். உன்ன பாக்காம இருக்க முடியலையா? அதான் நீ வந்த உடனே உன் பின்னாலே புறப்பட்டு வந்துட்டா. ரொம்ப சுட்டி பண்ணுப்பா. நீ லவ் பண்றேன்னு சொன்னதும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிற பொண்ணாச்சே, எப்படி இருப்பாளோன்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப நல்ல பொண்ணாதான் இருக்கா. என்னங்க, அவளே சரவணனை பார்க்கணும் பேசணும்னு வந்திருக்கா. நாம வேற குறுக்க எதுக்கு நந்தி மாதிரிங்க? வாங்க உள்ள போலாம். ஆமாமா, அதுவும் சரிதான். தேவையில்லாத விஷயம். நீ யாரு? நான் அஞ்சலி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி எம்எஸ்ஐடி ஸ்டூடண்ட், சரவணனோட லவர். அப்படி ஒரு ஆளே இல்ல. அப்ப ஏன் என்ன பார்த்ததும் அஞ்சலின்னு சொன்ன?
அது கனவு காதலி, மை ட்ரீம் கேர்ல். பட் அத பத்தி கம்மிரியானி, ஏய் மரியாதை வெளிய போ. போனா நான் மட்டும் போக மாட்டேன், நம்ம மூணு பேரும் சேர்ந்து தான் போனும். நான் வெளிய, நீங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ள. எப்படி வசதி? என்னது, எங்களை ஜெயில போட்டுறியா? அதுக்குள்ள நான் கொன்னுடுவேன். ஏய் கொல்ற பக்கலாம் முட்டக்கண்ணா. முட்டக்கண்ணனா? என் பட்ட பேர்ல இவளுக்கு எப்படி பாத்தியா? அட உடப்பா, மூஞ்ச பார்த்தா அப்படிதான் இருக்கு. தள்ளு. ஏய் எல்லாரும் ஏமாத்தலாம் வந்திருக்கியா? நான் ஒன்னும் ஏமாத்த வரல, யாரும் ஏமாறாம தடுக்க வந்திருக்கேன். என் வேலை முடியற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். யாராவது என்ன டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க தொலைச்சிருவேன். பி கேர்ஃபுல் ஓகே. எப்படிப்பா அச்சாசல், என் கனவுல வந்த பொண்ணு மாதிரியே இருக்கா? யோ இருக்கிற பிரச்சனை இது வேற, புது பிரச்சனை, நானே பயந்துட்டு இருக்கேன். ஹலோ ஹலோ வெடிமுத்து சார், நான் ஐஸ்வர்யா பேசுறேன். நீயா? இனிமேல் என் கூட பேசாத, உனக்கு தான் ஏற்கனவே லவர் இருக்கல. ஐயோ இன்னைக்கு வந்தவன் என் மொர பையன், அவனை எல்லாம் கூட கூட்டி வர்றேன். நான் ஒண்ணு அவனை கூட்டிட்டு வரல, அவனவே வந்துட்டான். அவனா வர்றதுக்கு அவனுக்கு என்ன பைத்தியமா? ஆமா, என் மேல பைத்தியம், என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சுத்தி சுத்தி வரான். அப்படின்னா நீ அவன லவ் பண்றியா? நான் வேற ஒருத்தர லவ் பண்றேன். வேற என்ன? யார் டார்லிங்? அதே நேர்ல தான் சொல்வேன். அப்படினா இன்னைக்கு ஈவினிங் வாஷிங்டன் ஸ்ட்ரீட் நம்பர் 36 ல இருக்கிற என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தறியா? கண்டிப்பா வரேன். ஆனா நீங்க வரும்போது என் செயினை மறக்காம கொண்டு வாங்க. கிஃப்டா கொடுத்த செயினை எதுக்குயா திருப்பி கேக்குற? யாரோ ஒருத்தர் ஆர்டர் கொடுத்து செஞ்சதா? அத கடக்கார பையன் மாத்தி குடுத்துட்டானா? அத திருப்பி கேக்குறான். குடுப்பா. நோ 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 நோ, இது எனக்கு ரொம்ப ராசியான செயின், நான் கொடுக்க மாட்டேன். அட இது மாதிரி உனக்கு அரடஞ்சு வாங்கிற வச்சுக்க. ஐயோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் அடம் பிடிக்காம கொடுக்க மாட்டேன். ஏய் என்ன அதட்ற? அம்மா ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன். நீயே வச்சுக்கடா பேபி, நீயே வச்சுக்க. எனக்கு அந்த செயின் தான் வேணும். அதே செயின் தான் வேணும், அடம் பிடிக்காதம்மா. எங்க அம்மா சாகும்போது எனக்கு பிரசன்ட் பண்ண செயின் அதே, எனக்கு அந்த செயின் தான் வேணும். சரி சரி அழுகாத, உனக்கு அதே வாங்கிறேன் போதுமா? அம்மா அந்த பேங்க் கொள்ளையடிச்ச கேஸ்ல வாதாடுறீங்களே பாஸ்கர், அவர் நல்லவரா? அந்த பேங்க கொள்ளையடிச்சத அந்த முட்டையந்தா. ஓ அவர் ஜெயில இருக்காரு, பணம் எங்க இருக்கும்? அது ஒரு சீக்ரெட் லாக்கர்மா. அந்த லாக்கர் எங்க இருக்குன்னா, யாரு அவன்? மாமியாரா சரியா சொன்னீங்க, ஒரு தம்பி இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும். அவன் இன்ஜினியர் படிச்சு கிளிக்க போறான். அவன் முகரே பார்த்தா தெரியல, அவன் பரம்பரைக்கு படிப்பு வராது, பழைய சோறு கிடைக்காது. பெர்ஃபெக்ட். கல்யாண வயசுல ஒரு தங்கச்சி. அந்த தங்கச்சி அண்ணங்காரன் கல்யாணம் பண்ணி வைப்பான் பண்ணி வைப்பான் ஏங்கி 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 அவ்வையார் மாதிரி கிளவி ஆகி களத்தில் அழிய. இந்த தடவை உன்னை வெறும் அடியோட விடுறேன். இன்னொரு தடவை உன்னை எங்கேயாவது பார்த்தேன் மவனே சங்குதான் வாடி. எங்க கூட்டிட்டு போறேன் வாடி. ஆள் இருக்கும் போதே இப்படி பிடிக்கிறானே, ஆள் என்ன என்னென்ன பண்ணுவான்?
அடிச்சுமோது ஆணி வேற சேர்த்து அடிச்சுமோது அடிச்சுமோது ஆணி வேற சேர்த்து அதோ 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 இதோ 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 அதோ 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 இதோ 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 அப்பனா சரி பட்டுக்கலாம் இப்பனா சரி ஏத்துக்கலாம் ஏதோ இதோ இதோ அதோ 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 ஏதோ இதோ இதோ அதோ 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 அம்மி இதோ 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 இஞ்சி அதோ 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 பூவு இதோ 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 காத்து சில விஷயங்களை எப்பவுமே மறக்க முடியாதுமா அண்ணே யாரு புண்ணியமூர்த்தியா நீமா இங்க இருக்க நான் மட்டும் இல்லண்ண மக மருமக பேர குழந்தைங்க எல்லாருமே இங்கதான் இருக்கோம் என்ன மாப்பிள்ள நிக்கிறீங்க காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருக்கு சரவணன் வந்துட்டான் கேள்விப்பட்டோன்னே எங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருப்பு கொள்ளல அதான் பாக்கலாம் ஓடி வந்துட்டோம் ஆ சரவணன் எங்க இதோ சரவணனே வந்துட்டானே வாப்பா சரவணா சரவணா வா சரவணா சரவணா உன்னை பார்க்க யாரெல்லாம் வந்திருக்காங்க பாரு யார் இவங்க எல்லாம் எனக்கு என்ன தெரியும் ஓ சொந்தக்காரங்க நீ தான் சொல்லணும் யார் இல்ல வாய திறந்த மாட்டீங்க என்ன போதும் சரவணா வாப்பா சரவணா நான் உன் சின்ன தாத்தா புண்ணியமூர்த்தி இவ என் மக அவரு என் மாப்பிள்ள இவங்க எல்லாம் என் பேர குழந்தைங்க நிறுத்துங்க நிறுத்துங்க ஏண்டா என் முதலாளியே ஏமாத்துறீங்களா உங்க குட்டெல்லாம் உடைக்கிறேன் வாங்க வக்கீல் சார் வாங்க என் முதலாளி என்ன பேசவே இல்ல நான் எவ்வளவு பயிற்சி பண்ணேன் குடியாரம் குடியாரம் சொல்லி என்ன வீட்டு விட்டு அனுப்பிட்டாரு அந்த ரெண்டு திருட்டு பசங்க வேற என்ன வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க
நீங்க கோர்ட்ல கேள்வி கேக்குற மாதிரி கேள்வி கேளுங்க. அவங்க பதில் சொல்ல முடியாம பயந்து போய் உண்மையெல்லாம் ஒத்துக்கணும். அவங்க அலறணும். நீங்க போற போட்டு அந்த சத்தம் என்ன கேட்கணும். விடக்கூடாது. இந்தியோட அவங்க ஆட்டம் க்ளோஸ். நான் பாத்துக்கிறேன். நோ ப்ராப்ளம். வக்கீல் சார். ஆமா. கணேசா. இந்த கதிரவன். ஆண்டவா இவனும் அவுட்டா? ஆமா சரவணா. இந்த பொண்ணு யாரு? கேட்டுட்டு சொல்லுப்பா. அஞ்சலி பத்தி சொல்லுப்பா. ஏன்பா இந்த மொழி முழிக்கிற? நானும் வந்ததுல இருந்து பாக்குற, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. நாங்க என்ன அந்நியமா? உனக்கு சொந்தம் தான்ப்பா. என்னப்பா ஒண்ணு பேச மாட்டேன்ற? பேசுப்பா. அரே திடீர்னு இவ்வளவு சொந்தக்காரங்களை பார்த்ததுனால குழப்பமா என்னமோ. சரவண என்னப்பா பேசாம இருக்க? உனக்கு ஏதாவது உடம்பு உடம்பு சரியில்லையா? சொல்லுப்பா. நல்ல ஐடியா வருக. எல்லாத்தையும் அந்த அவசியம் எனக்கு இல்ல. சரி பாரு, இப்ப எல்லாமே ஒரு நல்ல சொதப்பல். ஓகே ஓகே சாரி. என்கிட்ட எதுக்கு சாரி சொல்ற? போய் அந்த வெடிமுத்து கிட்ட சாரி கேளு. என்ன? நான் வெடிமுத்து கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா. பணம் எங்க இருக்குன்னு அந்த வெடிமுத்துக்கு தான் தெரியும். உனக்கு பணம் வேணும்னா இது தவிர வேற வழியே இல்ல. அந்த வெடிமுத்து கிட்ட சாரி கேக்குறேன். ஆனா எங்களை ஏமாத்திட்டு போலாம் மட்டும் நினைக்காத. முதல்ல என்ன சொன்னது சை? போ. எல்லாம் என் நேரம்டி. என்ன போலீஸ் காட்டி கொடுத்துட்டு இப்ப நான் இருக்கிறது நீ வண்டியா? என்னடா முடிக்கிற? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. முடியாங்கண்ணா வெளியில போகும்போது நீ போனமா தாண்டா போவேன். உன்னை கொல்லாம விட மாட்டா. என்னையா வா? என்னங்க சத்தம்? என்னாச்சு? யாரோ பைத்தியம் போல இருக்கு. வக்கீல் சார், உங்க மேல யார் காரை ஏத்துனாங்க? உங்களால பேசவே முடியாதோ? ஒவ்வொரு தடவை அந்த பையன் தப்பிச்சுக்கிட்டே போறான். Where is the doctor room? This way? Yeah, this way. First left. கதிரவன். Yeah! டேய் கதிரவா, நீ க்ளோஸ் ரா. என் பொண்ணை கல்யாணம் பண்ணு சவால் விட்டியே, இப்ப நீயே அனாத பொண்ணமா கிடக்க. கண் தெரியாதவங்கள ஏமாத்தன அந்த ஆண்டவன் கண்ணை திறந்தா நீ கண்ணை மூடிட்ட. நீ சாகவே இல்லையா? ஏய் உன் பொண்ண கல்யாணம் பண்ணாம நான் சாகவே மாட்டேன். அடுத்துக்கிட்டே சவால் விடுறியா? கொஞ்ச நேரத்துல ஒரு டிராமாவுக்கு சாவு முடி அடிக்கிறடா, விட மாட்டேன். கம்ப்ளைன்ட் சாரா சமாளியா ஹுவா துசி கானா வனா பனா கே தயார் கர் கே ரக் லோ மனே டாக்டர் சே மில்கர் அர்ஜென்ட் கால் யா நஹீ ஹே ஜல்தி குச் கர்னா ஹீ ஹே அர்ஜென்ட் ஹா சுன் லோ தேகோ ஜரூரி கரோ ஜரூரி கரோ அரே பண்டா யே தேகோ முஜ்ஸே சீன் ரஹா ஹே ஆர் ஆப் தேக் ரஹே ஹே கியா ஐஸா ஃபோன் பனா கே ரக்கா ஹுவா ஹே யார் நான் கதரோ பேச ரஹா ஹே அந்த ஃப்ராட் கணேஷ் இல்ல இது நான் கணேஷன் பேச ரஹா ஹே அந்த ஃப்ராட் கதரோ 1 நிமிஷம் சார் ஜி அங்கே தான் இருக்கான். ஆமா வக்கீல் சார், நான் கண்ணால பாத்தேங்க. நானும் ஹாஸ்பிடல்ல இருக்கேன். थोड़ा गरम करके हेलो 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 यो लो लो फोन ஒண்ணு கேச்சி வேற हेलो வெடிமுத்தையா அந்த பைய கதறவன் ஃப்ராட் பேரன் சொல்லி பெரிய வீட்டுக்குள்ள பூந்துட்டான். நீங்க தான் வந்து இந்த உண்மையை சொல்லணும். எல்லாரும் இருக்காங்க குடும்பத்தோட. கதிர் கண்ணு தர அஞ்சலி வந்திருக்கேன். அவன் எங்க? எவன்? சிவராம. யாருக்கு தெரியும்? அவன் வந்தாதான் இந்த இன்சைட்ல இருந்து எனக்கு விடுதலை. எப்படியா போய் அவனை கூட்டுவா? நான் அவனை எங்க தேடுவேன்? அவன் இந்த மேனா மேனிக்கு பின்னாடியே. எல்லாம் நார்மலா தானே இருக்கு.
ஒருவேளை பிரெயின் ஹேமரேஜ் ஆயிருக்கலாம். சீஃப் டாக்டர் வந்து ஒன்று சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியது. சீஃப் டாக்டர் அரைவ். என்னடா? அப்ப ஆபரேஷனுக்கு ரெடி பண்ண வேண்டியதா? ஆபரேஷனா? கதரு. ஹலோ. என்ன சார் பண்றீங்க? என்னடா repeat the dose after 3 hours okay doctor indha ache indha aalukku veri mutti thalakeri paithi mudichu poche adanal injection potrukom innum 3 hours ku indha aalala endha thondaram illa anne 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 hey go away ivrulla na naan paathukuren come let's go innikku avana enna pandren mattum paariyan sorry ayyo ivrulla ivanda எங்க போயிட்டாரு வக்கீல் சார்? கதிரவா, இது வாட்டமா இருக்கு. இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. அம்மா எதுக்கு கையெழுத்து? ஒருவேளை ஆபரேஷன் பண்ணும்போது உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா டாக்டர்கள் பொறுப்பில்லைன்றதுக்காக ஒரு தாத்தா கிட்ட சைன் வாங்குறாங்க. இந்த விளையாட்டுல நான் வரலமா? மயிர் போற அளவுக்கு தான் ரிஸ்க் எடுக்கலாம தவிர உயிர் போற அளவுக்கு எல்லாம் ரிஸ்க் எடுக்க கூடாது. ஏய் என்ன சொல்ற? நான் சரவணன் இல்லைன்னு சொல்ல போறேன். அவசரப்படாத. இந்த மாதிரி இனிமே பிச்சை எடுத்து சாப்பிடலாம் தவிர இங்க இருக்கவே மாட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கொஞ்சம் இருந்தா பைத்தியம் பிடிச்சிரும். டாக்டர் ஆபரேஷன் தியேட்டர் ரெடி. ஓகே டாக்டர். ஆபரேஷனுக்கு முன்னாடி சரவணன் ஒரு தடவை பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். சரவணா, சரவணா, சரவணா. நான் சரவணா இல்ல, நான் உங்க பேர இல்ல. யாரு அது? நான் யாரு? யாருன்னு சொல்லுங்க. யாருன்னு கேக்குறேன்ல. என் ஃப்ரெண்ட் தாத்தா. சரவணா, உனக்கு நான் நல்ல இடம் தாத்தா. எப்படி பா? அமெரிக்கல டாக்டர். அங்க ஏற்கனவே எனக்கு மாதிரி நடந்தப்போ இவன் தான் என்ன காப்பாத்தினா, இங்கே வந்து என்ன காப்பாத்திருக்கான். ரொம்ப சந்தோஷம்ப்பா, நல்ல நேரத்தில் வந்து காப்பாத்துனீங்க. தம்பி, டாக்டர் தம்பி, உங்க பேர் என்ன? கார்த்திகேயன் தாத்தா. என்ன, அவரை கேட்டா நீ சொல்ற? கார்த்திகேயன் தாத்தா. அஞ்சலி இங்க இருக்காளா? ஆ, இருக்கேன் தாத்தா. ஏமா, உனக்கு டாக்டர் தம்பி தெரியுமா? ஆ, தெரியும் தாத்தா. அமெரிக்காலேயே ஃபேமஸ் டாக்டர். டாக்டர் தம்பி. தாத்தா, உங்கள் வேலை முடிஞ்ச உடனே நீங்கள் இப்படியே ஊருக்கு போயிடக்கூடாது. எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் கூட கொஞ்சம் நாளைக்கு தங்கிட்டு தான் போகணும். பிரச்சனை முடிகிற வரைக்கும் உங்கள் கூட இருந்து தானே ஆகணும். என்ன பிரச்சனை? என் பிரச்சனையை சொல்கிறேன் தாத்தா. அப்படியா? எங்கே போனார் வக்கீல் சார்? இங்க என்ன பண்றீங்க? ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா, அதல அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பிரச்சனை? என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், ஐயா கிட்ட வந்து உண்மையை சொல்லுங்க. வக்கீல பார்த்து உண்மையை சொல்றேன். முதல்ல நீ தாடா போடா. வா, எது வா, வா, வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வேர் இஸ் தி ஆபரேஷன் தியேட்டர்? இட்ஸ் தேர். தேங்க் யூ. வக்கீல்
சார் டாக்டர் அந்த பயல ஆபரேஷன் தியேட்டர் கிழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அவனை கிழி கிழி கிழிக்கணும். நீங்க கிழிக்கிற கிழியில அவன் நாக்கு தொங்கி சாகணும். ஆமா டாக்டர்ன்றீங்களே, எங்க படிச்சீங்க? பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. அது மட்டும் இல்ல, அவனை புரோட்டா மாதிரி பிச்சு 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 போட்டு அந்த கொத்து புரோட்டா மாதிரி கம்பியை வச்சு குத்து 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 குத்தி அவனை விடக்கூடாது. அவனை வந்துட்டா வெடிமுத்து ஏதோ சொல்ல வந்தாரு, சொல்லாமே மயங்கி விழுந்துட்டாரு. அப்பா உயிர் போய் உயிர் வந்துச்சுப்பா. நல்ல வேளை ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். இல்ல இப்ப தப்பிச்சிட்டீங்க, உங்க ஆட்டம் எவ்வளவு நாளைக்குன்னு பாப்போம். இந்த முருகன் தான் மனித உருவத்துல வந்து நம்ம சரவணனை காப்பாத்திருக்காரு. சரியா சொன்ன பார்வதி, நம்ம சரவணனை காப்பாத்தின டாக்டர் பேர் கூட கார்த்திகேயன் தான். அப்படியா? அமெரிக்காவில நம்ம சரவணன் கூட இருக்கிறவரு இப்ப இங்க வந்திருக்காரு. இப்ப எங்க? கார்த்திகேயா, நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்பா. எங்க சந்ததியே உன்னாலதான் பொழைச்சது. எல்லாம் பெரியவங்க ஆசீர்வாதம் தான். பெரியப்பா நீங்க சொல்லுங்க, உடனே பழனி முருகனுக்கு தங்கத்தேர் செஞ்சு விட்டுருவோம். ஆமா, நம்ம குலதெய்வத்துக்கு எதுவும் பண்ணாததுனாலதான் இப்ப சரவணனுக்கு இப்படி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இந்த முருகனை கும்பிட்டாலே போதும். குலதெய்வம் சொல்றாங்களே, அதனால என்னப்பா 25 வருஷமா நான் எந்த கோவிலுக்கும் போனதில்லை. பார்வதியும் பூஜை ரூமை விட்டு இது வரைக்கும் வெளியில வந்ததே இல்லை. வராம இருந்த சரவணனை வர வச்சதே இந்த முருகன் தான். அது மட்டும் இல்லப்பா, பார்வதியோட பரம்பரை சொத்தே இதுதான். 150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிலையாச்சு. ஆமா, முழுக்க முழுக்க தங்கம். இன்னைக்கு விலைக்கு வித்தா கூட 3 மில்லியன் பவுண்ட்ஸ்க்கு மேல போகும். வெளியே வந்துடும் இவன் எனக்கு சுண்டலிக்கு சமம் உள்ள போய் ஒரு பாரோ பார்த்து வச்சுக்க வால்ல தீ பிடிச்ச மாதிரி புட்டிங்க வெளியே வரமா கப்புன்னு பிடிச்சாமிக்க விட்டுறாரு. என்ன சொல்ற? இல்ல சரவண ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு சொன்னாங்க, அதான் கொஞ்சம் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமாப்பா. சரவணா, சரவணா. என் பேரனை பார்த்தா உனக்கு அடையாளமே தெரியாது. அவனுக்கு என்ன நல்லா தெரியும். சரவணா, சரவணா. அதே திருட்டு முடி, அன்னைக்கு பார்த்ததை விட நல்லா இருக்கியப்பா சரவணா. வா, வரமாட்டேன். ஆளு கொஞ்சம் ஊத்தமா இருக்க. தாத்தா வீட்டுல நல்ல சாப்பாடோ. ஏலே, உன்னால நான் எவ்வளவு வாங்கியிருக்கேன் தெரியுமாடா? அதெல்லாம் திருப்பி தர வேணாம். நீயா வர்றியா இல்ல நாங்க வரட்டுமா? வெடிமுத்து, சரவணனுக்கு ஒண்ணு தெரியாதுப்பா. நல்லா தெரியும். இப்ப எல்லாரும் முன்னாலையும் பல விஷயம் தெரிய போகுது. அத அவன் வாயாலையே சொல்லுவான்.
போலீஸ் வந்தாச்சு. நல்ல உதறேன். சரி மாமா. கதவை தர. வாடா வா. முகத்த முடிக்கிறதா எனக்கு அடையாளம் தெரியாதா? கதறவா. என்ன விட மாட்டேன்டா. கொடுத்துருவேன். கையெடுத்து விட்டா விட்டுருவேனா? என் முதலாளியை ஏமாத்தினல்ல கண்ணில்லாதவங்கள ஏமாத்துறியா? இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். நாங்க நாங்க அவனை விட்டுறாதீங்க. ஒன்னா நம்ம ரவுடி புட்டி மின்சைடு த ஜெயில். டேய் என் வக்கீல் வெடிமுத்துட்ட உன் ஜம்ம பலிக்காதடா. வச்சால் பத்தியா வாழ்ல தீ. நீயும் சேர்ந்து பாடுவேன் அந்த பாட்டை நீ இப்ப பாடணும் அதான் எனக்கு வேணும். ஏம்மா அவன் சின்ன வயசா இருக்கும்போது நீ பாடினது அவன் மறந்துருப்பாம்மா. நீயே பாடு. பாடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? என் அடுத்த பிறந்த நாளைக்குள்ள நீயும் அஞ்சலியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ஒரு கொள்ளு பேருனா பெத்து கொடுக்கணும். அதுக்கு இப்ப நீ ஒத்துக்கிட்டாதான் நான் பாடுவேன். அதான் சரவணனே ஒத்துக்கிட்டான்ல. பாடு பார்வதி. அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடி வா முருகா. என்னோடு சேரவா முருகா. உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா. உன்னை காணும் ஆசைத்தான் குறைவா. அழகிய விழிகளில் உன்னதழகு அருகினில் வருவது எனதழகு. இமைகளில் வழிகிற கண்ணவழகு இனிமேல் இனிமேல் உலகழகு. போல அவன் திருப்பே உனது
மலை நீலத்தில் நீர் வார்க்கும் முனது கொலுசு மணியில் எனது பெயரை கோர்த்து வைப்பே தெரிய வரும் நினைக்காதீங்களா ஊர்ல கத்தி சுத்தி ஒவ்வொரு வாய்தாக்கு வந்து என்ன அடிக்கிறான் அடே கதிரி ஒன்னு விட மாட்டேன்டா என்னை மாட்டி விட்டியடா அடே நீ எங்கடா இருக்க வாடா உன்னை வச்சுக்கிறா ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷத்துல என்ன வந்து தெரியும் எனக்கு சார் ஒரு நிறைய விஷயம் பேசுற சார் நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு தெரியும்டா சார் நான் சொல்றது கேளு சார் கேட்க மாட்டேன் சார் கேட்க மாட்டேன் வெடி வந்து சார் வெடி வந்து சார் வெடி முத்து எஸ் தாத்தா கூப்பிடுறாரு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா என்ன விஷயம் உனக்கும் சரவணனுக்கும் நிச்சயதார்த்தம் மோதிர மத்தத்துக்காக அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க சீக்கிரமா பசங்களா விளையாடுறது போதும் வாங்க தாத்தா இப்ப இதுக்கு என்ன அவசரம் சரவண என்னைக்கு இருந்தாலும் அவதானப்பா அவனை கொண்டாட்டி ஆமா தாத்தா பட் இப்போ திடீர்னு சொன்ன எப்படி நீ லவ் பண்றது திடீர்னு தானே சொன்ன அப்படி வா 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 வா
அஞ்சலி வந்தாச்சா? இங்கதான் இருக்க பெரியப்பா. என்னதான் நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சுக்கிட்டாலும் இது வரைக்கும் நிச்சயம் கூட பண்ணாம இருக்கிறது நல்லா இல்ல. கல்யாணத்தவனா அஞ்சலியோட அப்பா அம்மா வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். மோதிரம் யார்ட்ட இருக்கு? இந்தாங்க மாமா. சரவண போட்டு விடுப்பா. அஞ்சலி கை நீட்டுமா. ஐயோ பெரியமா, அஞ்சலிக்கு நகை சுத்தி போல இருக்கு. காலையில இருந்து எலுமிச்சம் பழத்தை வச்சுக்கிட்டு நான் அவஸ்தப்பட்டு இருக்கேன். நீங்க மோதிரம் மாத்திக்கிறதுக்கு நல்ல நாள் பாத்தீங்க. சரவண, கார்த்திகேய எங்க இருக்காரா? இங்க தானே இருக்கணும். எங்க போறது? கார்த்திகேய, அஞ்சலியோட கையை கொஞ்சம் பாருப்பா. பாத்துட்டா போச்சு. கார்த்திகேய என்னாச்சு சொல்லுப்பல்ல. கார்த்திகேய விரல் எப்படி இருக்கு? கேக்குறாருல்ல சொல்லுப்பா. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. மன்னிப்பு கேட்காம போக கூடாது. நம்ம வீட்டுல திருட மாதிரி போக வேண்டியதா இருக்கு. என்ன சத்தம்? எந்த உரம்புல இருக்கு அந்த செயின்? திருட அக்கில் ட்ரெஸ் போட்டு திருட வந்திருக்கான். விடக்கூடாது. எவனோ ஒரு திருட வந்த மாதிரி ஆக்கிட வேண்டியதாங்க. இந்த திருடனை பிடிச்சி விடுவிட்டு நல்ல பேர் வாங்கணும். என் நண்பர் வீட்டு திருடலியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வக்கீல் வெடிமுத்து வீட்டுல நீ திருடுவீங்களா? நீங்களா உங்க வீட்டுல நீங்களே திருடுறீங்களா சார்? என்ன சார் இருந்தாலும் அவுத்து விட்டு பேசு. கரெக்ட் சார். சாரி சார், இந்த திருடு நினைச்சு ஏதோ அது யாரு ஒரு இடத்துல என்னாச்சு? அம்மாக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா? மூணு நாள் ஆபரேஷன் பண்ணி ஆகணுமா? அதுக்கு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுதா? அதுக்கு நீ என்ன சொன்ன? நாளைக்கு அனுப்பிச்சிருன்னு சொல்லிட்டேன். நாளைக்கேவா? அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் லண்டன்ல கை நிறைய சம்பாதிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பணத்துக்கு என்ன பண்ண போறேன்? இன்னும் 24 மணி நேரம் இருக்கு. அமிச்சிடலாம் விடு. எப்படி? ஹாஸ்பிட்டல் தான். என் பொண்ணு அடிபட்டு கிடக்க அவளை கூட கவனிக்காம உனக்கு எங்க கூட வந்த பாவத்துக்கா ஜூஸ் புழிஞ்சு கொடுக்கறேன். ஊ ஊங்கறிய. இரு, ஊ ஊனா ஜூஸ் வராது, புழிஞ்சா தான் வரும். என்ன? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஹலோ சிஸ்டர். எஸ்.
Hey! Hey! Who is that? Stop it! சமாளிச்சிருக்கு அவன் வாய உடைச்சிட்டா அதான் இதுக்கு பேச்சு வரல சும்மா சும்மா இந்த குதி குதிக்கிற உன்னாலதான் வாய் பேச முடியல இப்ப நான் குத்த போறேன் பாரு உன் வாய் மேலேயே ரெண்டு வந்தவன் உன் உயிரோடய விட்டுருக்க கூடாது போட்டுருக்கணும் சும்மா இரியா அந்த பேட் பென் ப்ளீஸ் தட்ஸ் மை பேட் தட்ஸ் மை பேட் ஐ வில் கிவ் Everything is ready. வாங்க போலாம். Okay doctor. He's really relaxed. ஐயா இருக்க. ஐயோ கேளுடா. நீங்க இல்ல. இவன் வேறயா. கொல்லாம விட மாட்டடா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். Yes that's true. The patient is in very critical condition. Send the medicines ASAP. All right? Thanks buddy. Take care. என் friend கிட்ட பேசிட்டேன். அவரோ டாக்டர் தான். மருந்து உடனே அனுப்பிச்சறேன் சொல்லிட்டாரு. என்ன 2 லட்சம் ரூபாய் அவன் சொன்னாரு. என்னது இப்படி ஒரு மருந்து இருக்குன்னு உள்ள டாக்டர் தெரியலையே அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியாது ரொம்ப அநியாயம் நடக்குது இங்க யாரு கணேசனா உங்க நாய் கணேசன் தான் உன்னதான் வரக்கூடாது சொல்லிருக்கேன் அப்புறம் ஏன்டா இங்க வந்த குடி பழக்கத்தை நிறுத்த ஹாஸ்பிட்டல் சேர்ந்துருப்பான் வயவழியே முடியாது முதலாளி இங்க ரெண்டு பேர் இருக்காங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா எனக்கு தெரியும் தெரியாது உங்களுக்கு தெரியாது சரவணங்கிற பேர்ல ரெண்டு பேர் இருக்காங்க சரவணங்கிற பேர்ல உலகத்துல 1000 பேர் இருக்கலாம்ல இருக்கலாம் இங்க ரெண்டு பேர் இருக்காங்க இங்க 4 பேர் இருக்கோம் உன்னை சேர்த்து முதலாளி 4 பேர் தான் ஆனா இங்க சரவண இல்லையே சரவண இல்லையே ஆமா உனக்கு என்ன பைத்தியம் இது புடிச்சு முதலாளி இவங்க ரெண்டு பேரும் திருட்டு பசங்க ஏதாவது பேசுன உன்னை அடிச்சு ஒரு பெட்ல படுக்க வச்சு என்னால முடியலடா நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஆளா நடிக்கிறதா நீங்களே ஒத்துக்குங்கடா பெரியவரை ஏமாத்தாதீங்கடா யோ தண்ணி போட்டு கரெக்டா பண்றியா உங்களுக்கு கையில கட்டு பிடிச்சு தள்ளடா போய் சொல்லுங்கடா சீக்கிரம் தள்ளு சொல்ல நான் சொல்றது தள்ளு நான் குடிக்கல கார்த்திகேயா இந்த வந்துட்ட தாத்தா இந்தாப்பா செக் நானும் இவ்ளோ சீப்பா இருக்கும்னு எதிர்பார்க்கல ஹாஸ்பிடல் செட்டப் தான் சொதப்பிருச்சு இதுல பார் அஸ்திர என்ன பண்ணிட்டு இருக்க திருட போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு செட்டப்
இதுக்கெல்லாம் குறைச்சல இல்லையே. யோ, நாம ஒன்னும் எனக்காக தேட போறோம், உனக்காக தான் தேட போறோம். எத்தனையோ தலைமுறை தலைமுறையா கைமாறி வந்த நம்ம பரம்பரை நகப்பா இதெல்லாம். நல்ல நாள் பெரிய நாள்னு ஏதாவது விசேஷம்னா தான் எடுத்துட்டு வர்றது வழக்கம். ஆமா, இதையே நீ இப்ப பாக்கணும்னு ஆசைப்பட்ட. அஞ்சலி தான் எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, அப்படிதானே? அதனால என்ன, நாளைக்கு எல்லாத்தையும் அவதானம் போட்டு அனுபவிக்க போற? சரவணா, இது எல்லாத்தையும் விட முக்கியமான பொருள் ஒண்ணு இந்த வீட்டுல இருக்கு. என்னது? அது ஒரு பெட்டி. நீ சின்ன வயசா இருக்கும் போதே உனக்காக நாங்க எடுத்து வச்ச பெட்டி. இந்த வீட்டிலேயே விலை மதிக்க முடியாத பொருள் அது ஒண்ணுதான். ராஜேஸ்வரி, இந்த தடவை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஆனா பெரியமாதா எல்லா நகையும் அஞ்சலி புடக்கும் சொல்றாங்களே, அப்புறம் நாம என்ன பண்றது? யார் டீவ, நகைய முக்கியம். கிளவன் பேசும்போது ஒரு பெட்டி பத்தி சொன்னான், கவனிச்சியா? ஆமா. அது விலை மதிக்க முடியாதுன்னு வேற சொன்னான்ல, அதை அடிக்காம விடக்கூடாது. இங்க பாருடி, சரவணன் கல்யாணம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தோம், நம்ம காதுல பெரிய பூவா வச்சுட்டுறோம். அந்த குரடம் தெரிஞ்சுக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த மேனம் இன்னைக்கு வேற புருஷனோட வந்திருக்கா, ஒரு கை பாத்துறேன் நானும் அவளான்னு. இப்போ அதுவா முக்கியம்? ஏதோ பெட்டின்னு சொன்னானே, அதுதான் முக்கியம். எக்காரணத்தை கொண்டும் அது நம்ம கையை விட்டு போயிருக்கோம். பாத்திய, நகையை காட்டும் போதே சுட்டேன், பணம் புரட்ட வர வழியே தெரியலப்பா. தேவைக்கு பாவம் இல்லை. இந்த பார், நீ இப்ப யோசிக்கிறத விட உங்க அம்மாவோட உயிர் தான் முக்கியம். எடுத்துக்க. முடியாது, இப்பவே உங்க திருட்டுத்தனத்தை தாத்தா பாட்டி கிட்ட சொல்றேன். அஞ்சலி, இதுதான புது அம்மா போச்சே. அஞ்சலி, அடிமீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடி வா முருகா, என்னோடு சேரவா முருகா, உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர்மெல்ல. திருட்டு பையா, நீ சொல்லலைன்னா இன்னைக்கு உன் பிறந்த நாள் எங்களுக்கு தெரியாதா? எல்லா வருஷமும் இந்த நாள்ல எதையோ பறி கொடுத்த மாதிரி இருப்போம், இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்தாப்பா உன் பிறந்த நாள் கிஃப்ட். ஒவ்வொரு வருஷமும் உன் பிறந்த நாள் பரிசா இந்த பணத்தை எடுத்து தனியா வச்சிடுவோம். நானும் பார்வதியும் உனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அஞ்சலி தான் பணமா கொடுத்துருங்க, அவருக்கு இஷ்டப்பட்டதை வாங்கிக்கிட்டுன்னு சொன்னேன். இன்னைக்கு உன் பிறந்த நாள் ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்துருக்கேன், சாப்பிடலாம் எல்லாரும். வாங்க 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 வாங்க. நல்லவங்க, நிறைஞ்ச மனசோட ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த பணம். உங்க அம்மா ஆபரேஷனுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கங்க, திருட்டு பண்ண வேண்டாம். ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல 22 பேர் பலி, காயம் 50. பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டாலே எப்பவும் கெட்ட நியூஸாவே படிங்க. ஏ, நல்ல நியூஸ் எதுவும் இல்லையா? இதோ இருக்கு. என்னங்க பெரியமா, என்ன நியூஸ்? ஒரு தமிழன் தப்பிச்சிட்டான். அப்படியா? ஆமா, பேரு பாஸ்கரா. இவங்க கொள்ளையடிச்சதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, நேத்து நைட் எஸ்கேப் ஆயிட்டான். சீக்கிரம்டா. ஏய், எங்கடா சாவி? இதுல தான் வெச்சேன். இதுல வெச்ச சாவி எங்கடா போயிடும் தெரியலையே. என்னடா தெரியல, ஏன்டா அடிச்ச? தொலைச்சிடும்டா. அவதான்டா எடுத்துருக்கணும். அவ போனா என்ன, பணம் தான் பத்திரமா வச்சிருக்கல. இப்ப எதுக்கு
ஏன் அடிச்சங்கறியா? லாக்கர் தான பணத்தை வச்சிருக்கோம். சாவி இல்லாம லாக்கர்ல இருந்து பணத்தை எப்பறா எடுக்க முடியும்? என்னடா பண்ற? சோறு போறியா? முட்டா பயல மீனுக்கு சோறு போற நேரம் வராது. தேங்க்ஸ். எதுக்கு? எங்க அம்மாவோட ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிச்சு. இனிமே அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, அதுக்காக தான். அது பாட்டியோட பணம். உங்க தேங்க்ஸ் அவங்களுக்கு சொல்லுங்க. ஆனா அந்த பணம் கிடைச்சதுக்கு காரணம் நீதான். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, எல்லா நேரத்திலயும் எல்லார்கிட்டயும் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. இப்ப என்னால உங்ககிட்ட சொல்ல முடிஞ்சது ஒண்ணுதான். சத்தம் கேள், உள்மூச்சை ஊற்று கேள், அது உந்தன் பேரை கேண். கண் கண்டோம், கை கை கொண்டோம், மொய் மொய் என்றோம், மெய் மெய் வென்றோம். கண் கண் கண்டோம், கை கை கொண்டோம், மொய் மொய் என்றோம், மெய் மெய் வென்றோம். என் நெஞ்ச சத்தம் கேள், உள்மூச்சை ஊற்று கேள், அதில் உந்தன் பெயரை கேள். காதலி தூவானம் சிந்தும் ஈரத்தில், துப்பட்ட சாயும் நேரத்தில், தித்திக்க தித்திக்க நீ நானும் சந்திக்க, தேகங்கள் திக்கி திக்கி தீரை நீக்க, முத்தங்கள் ஒத்தி ஒத்தி முகம் பார்க்க, நகம் வேர்க்க. என் கண்ணில் உன்னை பார், உன் கண்ணில் என்னை பார், இதில் காதல் ஓடும் திருடி. என் நெஞ்ச சத்தம் கேள், உள்மூச்சை ஊற்று கேள், அது உந்தன் பேரை கேள். சொல்கின்றாய் என் செய்ய போகின்றாய், மோகத்தின் வாசல்களை திறக்கின்றாய், நடத்தை நடத்த சொல்கின்றாய், கொள்கின்றாய். திருடி, என் கண்ணில் உன்னை பார், உன் கண்ணில் என்னை பார், இதில் காதல் ஓடும் பா. என் நெஞ்சு சித்தம் கேள், உள்முச்சை உற்று கேள், அதில் உந்தன் பேரை கேண்டோம், கை கை கொண்டோம், கண்டோம் கை கை கண்டோம், மெய் மெய் வென்றோம், மெய் மெய் வென்றோம்.
4. சூப்பர் பாடிடா தம்பி. 5. யார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? பக்கி பக்கி. பக்கியா? யார பாத்து என்ன பேசுறீங்க? வாய் கிச்சி தச்சு. வாங்க. என்னைய சொல்றீங்க? திக்கு வாய் மேடம். ஆ கொன்னிடுவேன். என்ன விஷயம்? யார பாக்க வந்தீங்க? வக்கீல் சார் பார்க்கணும். என்ன மேட்டர் சொல்லுங்க. அவருக்கு பணம் கொடுக்கணும். பணமா? கொடுங்க கொடுங்க. எங்கிட்ட கொடுங்க. அவர்கிட்ட கொடுத்துட்டா சேஃப். வெளியே போயிருக்காரு. எங்க இருக்காருன்னு கேட்டுட்டு வரேன். போடவா. ஐயோ யார அடிச்சேன்? பரதேசி அவன் என்ன பக்கின ஃபக்கிங் ஹோம்ல இருந்து வர்றேன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள வாய் திக்கிச்சு. ஏடா எங்க இருந்து வரணும்னு சொல்றது வேற இடமே கிடைக்கலையா? உண்மையை சொல்லட்டுமா? நீ ஜெயில இருந்தா வரங்க உண்மையை சொல்லட்டுமா? அதுவும் ரிலீஸ் ஆகி வரல தப்பிச்சு வந்திருக்க உண்மையை சொல்லட்டுமா? ஏடா என்ன பத்தி பேசும்போது மட்டும் எப்பறா உனக்கு வாய் திக்கவே மாட்டேங்குது. ஒவ்வொரு தடவையும் உங்களை மீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அதான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சுல. என்ன சொல்றீங்க? உன் மடியில படுத்திருக்கிறது பறக்கும் தட்டுல அப்படியே சொர்க்கம் போற மாதிரியே இருக்கு. என்ன சத்தம்? அது ஒரு ஆக்சிடல்ல கிடவா பல்லு புடிங்கி ஓடி போயிருச்சு. அந்த பல்லோட கேப்ல ஏர் பாஸ் ஆகிட்டு இருக்கு. அதை விடு, ஒரு பேங்க் நிறைய மொட்டையனோட பணம் அவன் தப்பிச்சிட்டான். சாவி மட்டும் இருந்துச்சுன்னா அப்படியே லபக்குன்னு வலிச்சு அள்ளிக்கிட்டு உன்னை ஊர் ஊரா கூட்டி போய் சந்தோஷமா இருப்பேன். எந்த லோக்கர்? அதான் பர்க்லிஸ் பேங்க். ஏன் 37-68 இருக்கு. எப்படி இப்ப சந்தோஷம் தானா? இல்லை கண்கள் உன்னை காணும் வரை உள்ளுக்கு காதல் தூத்தது உன்னால் பட்டினத்தார் பாடல் மட்டும் பாடம் செய்து ஒப்பித்தேன் கண்ணே நான் உன்னை காணும் முன்னால் என் ஆசை மூங்கில் வெடிக்க வைத்தாய் என் ஆண்மை எனக்கே விளங்க வைத்தாய் காதலிக்கும் ஆசை இல்லை கண்கள் உன்னை காணும் வரை உள்ளுக்கு காதல் தூத்தது பெரிய விஷயம் இல்ல. வெரி ஈஸி. இப்ப நான் பார்க்க போற வேலையில அந்த மொட்டத்தலைனுக்கு அல்வா, ஓ முற மாப்பிளைக்கு அல்வா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நேர அந்த குண்டு பேபி கிட்ட போய் பாரு என் கிளியே பற்றாவேன்னு காட்டுவேன். அந்த பொறாமையில அவன் முகரக்கட்ட பொங்கி எழும். அப்படி எழும்போது மேற்கொண்டு மூஞ்சிலே நங்கி நக்கடி நங்கி நக்கடி நங்கி நக்கடின்னு குத்துவேன். அப்ப ஏற்கனவே எக்கச்சக்கமா வெங்கி இருக்க மூஞ்சி குத்த 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 டமார் வெடிச்சிரும். தெரியுது.
என்னையா சொல்ற? சரவணன் வரதுக்கு 6 மாசம் ஆகும்னு நான் தானே அவங்கிட்ட சொல்லிட்டு போனேன். அதான் அவன் சாதகமா பயன்படுத்திட்டான். தான் தான் சரவணன் வீட்டுக்குள்ள பூந்துட்டு ஒரு திருட்டு பையன் கூட்டிக்கிட்டு. இவ்வளவு நாளா நீயே சொல்லல. நான் என்ன சொல்லணும் கேட்க மாட்டேங்கறாங்க. என்னதான் குடியாரம் குடியாரம் ஒதுக்கி வச்சிட்டாங்களே அதான் உங்களை இந்தியால இருந்து வரவே. சரி விடு விடு. விட முடியாது அவன் மோசமான பையன். ஓ நான் அத பத்தி சொல்லல. நான் பாத்துக்கறேன் நீ விடுன்னு சொல்ற. அந்த விட பரவாயில்லை அப்ப விட கூடாது அவனை. ஆ கேளு போய்டவர். ஹேய் வா வா வா. ஹேய் யாமா. ஹேய் நினைக்கிறேன் சார். டாக்டர் பார்வதிக்கு அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, கீழே விழுந்ததுனால பயந்துருக்காங்க. ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். தேங்க் யூ டாக்டர். அவங்க எப்படி கீழே விழுந்தாங்க? குழந்தைங்களா இருக்கு, குட்டி சாத்தானுங்க, விளையாடுற பொருள் அப்புறம் அப்படியே கண்ண கண்ண எடுத்து போட்டுறாங்க. குழந்தைய சொல்றவங்க எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கிற ஞாபக சக்தி இருக்கான்னு பாத்துக்கணும். யோ என் பொண்டாட்டியை பத்தி ஏதாவது சொன்னா மரியாதை கட்டுறேன் ஜாக்கிர. அவங்க மேல குத்த இருக்கிறதுனால தானே குழந்தைகள் மேல பழி போடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டேன், வாய மூடு. சரி விடுங்க, எதுக்கு நமக்குள்ள அடிச்சுக்கிட்டு? கண்ணு தெரியாதவங்க அவங்க, அவங்க எல்லாம் பார்த்து வந்திருக்கணும். ஒன்னு வாய மூடுங்க. கதிர் என்ன பண்ற? கடவுளுக்கு கஷ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு, அதான் முருகசிலையை வித்துட்டேன். இது சரியில்ல கதிர். ஓ சமாதானம் எனக்கு தேவையில்லை. டேய் சாமி விஷயத்தை விளையாடறா. ஏய் எனக்கு இதை விட்டு வேற வழி இல்ல. டேக் இட். வாட்
என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? 3 மில்லியன் பவுண்ட் உன்னால போச்சு. பைத்தியம் எனக்குலடா, உனக்குதான். அந்த 3 மில்லியன் பவுண்ட் உனக்கு என்ன பெருசா இருக்கலாம், ஆனா தாத்தா பாட்டி பொறுத்த வரைக்கும் அந்த முருகன் சிலை தான் உயிர், அங்க வாழ்க்கை. ஆமா, அந்த குரன் குருடிக்கு விசுவாசமா உனக்கு மனைவி கொடுப்பாங்க, குத்திக்க. டேடே, பணவரினால கொலை பண்ற அளவுக்கு போயிட்டியடா. கொலை பண்றது நோக்கம் இல்ல, இந்த வீட்டுல இருக்கலாம் வெளியே அனுப்புறதுக்கு வேற வழி இல்ல. ஒருவேளை பாட்டி செத்துருந்தா சாவுட்டான், எனக்கு என்ன? கதிர், நான் கூட இருக்கேங்கிறதுக்காக நீ எது பண்ணாலும் ஒத்து பண்ணி நினைக்காத. நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக எத்தனையோ வழி பார்த்துட்டோம், இருக்கிற கடைசி வழிதான் இதுக்கு. நீ ஒத்துக்கா, ஆளுக்கு 50-50. அறிகட்டுத்தனம். மனசு விட்டு சொல்றேன், சரவணன் வந்ததுக்கு அப்புறம் நானும் பார்வதியும் சந்தோஷமா இருந்தோம், நிம்மதியா இருந்தோம். ஆனா இப்போ நீங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சந்தோஷம் காணாம போச்சு. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் கிளம்புங்க. என்ன பெரியப்பா இப்படி சொல்றீங்க? அதுவும் பெரியமா ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு எங்களை கிளம்ப சொல்றீங்க? ஏற்கனவே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ நாங்க தான் வந்து பாத்துக்கிட்டோம். ஆமா பாத்தீங்க, நாங்க கார் ஆக்சிடென்ட்ல கண்ணுல கண்ணாடி குத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது வந்தீங்க. அதுவும் எதுக்காக வந்தீங்க? கண்ணு மட்டும் போச்சா இல்ல உயிரும் போச்சான்னு பாக்குறதுக்காக வந்தீங்க. வந்தவங்க ஒன்று சும்மா போலையே, எங்ககிட்ட சண்டை போட்டு இருக்கிற சொத்துல பாதியை பிரிச்சு வாங்கிட்டு போனீங்க. நாங்க செத்ததுக்கு அப்புறம் மீதி சொத்து உங்களுக்கு தான் வரும்னு நினைச்சீங்க. இப்ப சரவண வந்த உடனே எங்க அந்த சொத்தும் போயிடுமோங்கிற பயத்துல வந்திருக்கீங்க. வேண்டாயா, இங்க இருந்து போயிடுங்க. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நாங்களும் உங்களை ஒண்ணு கேட்கணும். கேளு, அன்னைக்கு ஒரு பெட்டி இருக்குன்னு சொன்னீங்களே, அதை பத்தி எங்களுக்கு தெரியணும். அது சரவணனுக்காக வச்சிருக்கேன். உங்க பொண்ணு உங்களை விட்டு போனப்போ சொத்தெல்லாம் எங்களுக்கு தரதா தானே சொன்னீங்க? அதை சமபங்கா பிரிக்கிறது தானே முறை? ஆமா, பெட்டியை ஆளுக்கு பாதியா பிரிங்க. ஓஹோ, ஆக ஒட்டு மொத்தமா சேர்ந்து கொள்ளை அடிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கீங்க. அதான் ராத்திரி நேரத்துல அந்த பொட்டியை தேடி என் ரூமுக்குள்ள வந்தீங்களா? அங்க யாரும் அப்படி வரல. இல்ல, உங்கள யாரோ ஒருத்தர் என் ரூமுக்கு வந்தது எனக்கு தெரியும். சரி, அப்படியே வச்சுக்குவோம். அது எங்களுக்கு சேர வேண்டிய சொத்து தானே, அதையும் ஒளிச்சு வைக்கிறீங்க? அதுவும் விலை மதிப்பு இல்லாததுன்னு சொல்றீங்க? ஆமா, விலை மதிப்பு இல்லாததுதான். அது சரவணனுக்கு மட்டும்ங்கறத எங்களால ஒத்துக்க முடியாது. எங்களுக்கும் பங்கு வேணும். நீங்களா கொடுத்துட்டா ஓகே, இல்லாட்டி கோர்ட் மூலமா பாத்துக்குவோம். இப்ப என்ன, உங்களுக்கு அந்த பெட்டி வேணும் அவ்வளவுதானே? ஆமா, வாங்க கூட. இங்க வை. எல்லாத்தையும் நல்லா பாருங்க, பாருங்க. சரவணனுக்கு 6 வயசு. அவன் வெளிநாட்டுக்கு போறப்ப என் கைய பிடிச்சிட்டு, தாத்தா நான் திரும்பி வர்ற வரைக்கும் இந்த பொருளை எல்லாம் பத்திரமா பாத்துங்கன்னு சொல்லிட்டு போனான். அன்னையிலிருந்து ஒரு பைத்தியக்கார மாதிரி இதையெல்லாம் பார்த்து பார்த்து காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் பங்கு கேட்டீங்கல்ல, அதான் அந்த சொத்து. எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க, இங்க இருந்து போயிருங்க. எங்க ரெண்டு பேருக்கு சரவணம் மட்டும் போதும், எங்களுக்கு சரவணம் மட்டும் போதும். போயிடுங்க, போயிடுங்க. இனிமே யாரையும் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. சரவணனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. போயிடுங்க, போயிடுங்க.
தாத்தா. சரவணா, எல்லாம் நீ கொடுத்துட்டு போனதாப்பா, உனக்கு ஞாபகம் இருக்க? நீ வர்றதுக்கு முத நாள் கூட எண்ணி பார்த்த, 3062 குண்டுமணி, எல்லாம் சரியா இருந்துச்சு. நீங்க எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தீங்களோ அது இதுல இருக்கு. இந்த பணத்தை நான் சும்மா கொடுக்கல. ரெண்டு நல்ல ஆத்மாக்களை நீங்க எத்தனை நாள் சந்தோஷமா வச்சிருந்தீங்க இல்லையா, அதுக்கு கைமாற கொடுக்குறேன். இந்த பணம் நிச்சயமா உங்க தேவையை தீர்த்து வைக்கும். நீங்க கிளம்பலாம். இப்போ யாரு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உங்க வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு இன்னும் இந்த வீட்டில் சில கடமைகள் இருக்கு. அது முடிஞ்ச உடனே நானும் போயிடுவேன். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த நிமிஷத்தில் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே கிடைச்சிட்ட மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் வெளியே போனாதான் எதையெல்லாம் இழந்திருக்கீங்கன்னு தெரியும். குட் பை அஞ்சலி. சொல்லிட்டு போலன்னு வந்தீங்களா? நான் சொல்லிட்டு போக வரல. என் மனசில் என்னென்ன இருக்கு, நான் எதுக்காக இங்கே வந்தேன், எதுவுமே சொல்லாமல் போக போகிறேன். சொல்கிற வார்த்தைகளுக்கு தான் அர்த்தம் இருக்கணும்னு இல்லை, சொல்லாத வார்த்தைகளுக்கு கூட அர்த்தங்கள் இருக்குது. தாத்தா பாட்டிக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்கள். அவங்க பேரை சரவணன் சீக்கிரமாக திரும்பி வந்துடுவார், அவங்களுக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். கிடைக்கணும். இல்ல, சரவணன் வரமாட்டார். என்னாச்சு? அந்த ஆள் ரொம்ப பேருகிட்ட பணத்தை வாங்கி வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்தனா, இன்னைக்கு போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். ஹாய், ஆல் தி பெஸ்ட், ஐ வில் பீ பேக். ஹே மீனா, 100,000 pounds சம்பாதிக்க முடியுமா? உங்க அப்பா என்ன கேட்டானே, 10,000 pounds ஓட வந்திருக்கேன். கூப்பிடுங்க உங்க அப்பனை, நானா அவனை பாத்துறோம். ஹாய் மீனா டார்லிங், இட்ஸ் கெட்டிங் லேட். யார் அவரு? இவர் பேர் மணிஷ், ஹிஸ் டாக்டர். ஹாய். ஹாய். நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். பணம் சம்பாதிக்க நேர்மையா ட்ரை பண்ணி தோத்துருந்தா கூட பரவாயில்ல, நான் உங்களுக்காக எங்க அப்பா கிட்ட பேசிருப்பேன். ஆனா நீங்க பண்றதெல்லாம் பித்தலாட்டமும் ஃப்ராடும் தான். நாளைக்கே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா அப்ப நீங்க என்ன ஏமாத்திட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் சொல்லுங்க பாப்போம். அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். பாய். கம் ஆன் மணிஷ். யா. நீ கேக்கலையா? காரு, பங்களா, காசு இதெல்லாம் வச்சிருக்கிறார மட்டும் ஒருத்தன் பெரிய மனுஷன் ஆற மாட்டான். நம்பனியா? மனுஷனை நம்பனியா? ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் எத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருப்பேன். கேட்டியா ஐயா? யோ, கார் ஆக்சிடென்ட்ல உன் கண்ணு போயிடுச்சு, பொய்ய கேட்டு கேட்டு உன் காதும் போயிடுச்சு. உக்காரியா, நான் சொல்ற முழுசா கேளு.
கல்யாண விஷயத்துல உன் பொண்ணு உன் பேச்சு கேட்கல, அதனால உனக்கு அவளை பிடிக்கல, அவ போயிட்டா. சொத்து விஷயத்துல உன் சொந்த பந்தம்லாம் நீ நினைச்ச மாதிரி இல்லை, அவங்களும் போயிட்டாங்க. வேற நேரத்தில் தண்ணி நினைச்சாலும் என்ன உனக்கு பிடிக்கல, நானும் போயிட்டேன். இப்போ ரெண்டு திருட்டு பசங்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க, உன் பேரன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு பட்ட நாமம் சாதிட்டு போறாங்க பாரு. கடைசியா நீ உன் பொண்டாட்டி தனியா இந்த வீட்டை கட்டிட்டு ஆளுங்க அழுங்க. அதான் கணேஷா, குடிச்சிட்டு உளறாத, குடிச்சத உண்மையை பேசுவான். என் நிலைமை பாத்தியா, சின்ன சோத்துக்கு இப்படித்தான் நன்றியை காட்டுங்கிறது நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கியா. உண்மையை சொல்லிடுறையா, உன் பேர சரவணன் இனிமே வரமாட்டாயா? வரமாட்டான், செத்துட்டாயா? 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 கணேசா. ஆமாய்யா, சாமி சரவணனை நம்ம கிட்ட பிரிச்சுட்டாருயா, சரவணன் போயிட்டான். இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்றதுக்கு தைரியம் இல்லாம தாயா நான் தண்ணி போட்டேன். தாத்தா பாட்டிட்ட கோவிச்சுக்கிட்டு அவன் அப்பா அம்மாட்ட போயிட்டாயா? நீ என்ன சொன்னாலும் சரி, அவ போனா என்ன, எனக்கு இந்த பணம் இருக்கு அது போதும். இல்ல, இதுல இருக்கிறது பணம் இல்ல, நம்ம பண்ண பாவம். இது நமக்கு வேணாம் கதிர். எனக்கு வேணும், எல்லாம் போயிடுச்சு, பேலன்ஸ் இருக்கிறது இது மட்டும்தான். இதை நான் தரமாட்டேன். சொன்னா கேளு, இதுவும் போயிடும். இது போகாது, நான் போகவும் விட மாட்டேன். ஏன் போகாது? நான் என் வீட்டை வித்து கொண்டாத பணம் போகல, நீ இந்த வக்கீல ஏமாத்தி திருட்ட பணம் போகல, நம்ம ரெண்டு பேர் கொள்ள அடிச்ச பணம் போகல, நீ யாருக்காக திருட்டுத்தனம் ஏமாத்த வேலை பண்ணியோ அந்த மீனாவும் விட்டு போகல, அவ்வளவு ஏன்? நான் வேலைக்காவது புரோக்கர் கிட்ட பணம் கொடுத்துருந்தேன்னா எனக்கு நாம போட்டிருந்திருப்பான். கதிர், நான் சொல்றது கேளு, இது நம்ம பணம் இல்ல, திருப்பி கொடுத்துடலாம். திருப்பி கொடுத்துட்டு தாத்தா பாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்போம். நான் சொல்றது கேளு கதிர், அப்போதான் நாம நிம்மதியா ஒரு நாளாவது தூங்க முடியும். இனிமே எங்கேயா படுக்கிறது? ரயில்வே ஸ்டேஷன்லயே, பஸ் ஸ்டாண்ட்லயே, இல்ல பிளாட்பார்ம்லயா? என்னால இனிமே கஷ்டப்பட முடியாது, நான் பட்ட கஷ்டம் போதும். இந்த பணம் நம்ம கொள்ளையடிச்சதோ இல்ல திருடுனதோ கிடையாது, அந்த பொண்ணா பார்த்து நம்ம கொடுத்தது. டே டே டே, எதுக்குடா கொடுத்தாங்க? கண்ணு தெரியாத ரெண்டு பேரும் ஏமாத்தணுமே, அது கூலிய கொடுத்தாங்கடா. ஒக்காவோட வாழ்க்கை, உன் தங்கச்சியோட கல்யாணம், உன் தம்பியோட படிப்பு, எல்லாம் இதில் தான் இருக்கு. போதும் ஐயா, எத்தனை நாளா திரும்பி திரும்பி இதே சொல்லிட்டு இருப்பேன். இல்ல ஒண்ணும் இல்லையா, இதுல இருக்கிற வெறும் வெத்து பேப்பர் சாபம் பாவம் தாயா, இதை வச்சு யாரும் உருப்பிட முடியாது. நான் ஜெயிச்சு காட்டுறேன், இதே லண்டன்ல இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் கோடீஸ்வரன் ஆவரணா இல்லையன்னு பாரு. கதிர் கதிர், பணதா வாழ்க்கையா? தாத்தா பாட்டி கிட்ட இல்லாத பணமா? இங்க பாரு, அந்த பணத்தை வச்சுட்டு இறந்து போனவங்க பேரனை திரும்பி கொண்டாட முடியுமா? முடியாதுல்ல. ஏதோ கொஞ்ச நாள் நாம அவங்க சந்தோஷத்தை கொடுத்தோம். இத பார், நம்ம போய் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேப்போம். வா வா வா, போலாம். இனிமே நீ என்ன சொன்னாலும் மனசு மாறாது. உனக்கு பணம் வேணா விடு, எனக்கு பணம் வேணும், பணம் மட்டும்தான் வேணும். போடா போ, பூத மாதிரி அந்த பணத்தை கட்டி காப்பாத்து. மனுஷனா கொஞ்சமாவது பயம் வேணுடா. டேய் கது, அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? நீ தான் அந்த முருகனை விக்க பாத்தியே. ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, இனிமே நீ நிம்மதியா தூங்கவே முடியாதுடா. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, அந்த தாத்தா பாட்டி பாவனை சும்மா விடாதடா, நீ நல்லாவே இருக்க மாட்டே. டேய், நான் நல்லா தானே இருப்பேன், நீ தானே தெரு தெருவா பிச்சைக்கு போற. போடா. கணேச சொல்லிட்டு போனது உண்மைதான், நான் அஞ்சலி இல்ல, ராதிகா. உங்க பேர சரவணனோட செக்ரட்டரி. சரவணன் உங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையோட இருந்தாரு, ஆனா இங்க வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவர் இறந்துட்டாரு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி நான் வருவேன்னு எங்க தாத்தாவும் பாட்டியும் ஆசையோட இருப்பாங்க. இப்படி ஒரு விஷயத்த அவங்களால தாங்கிக்க முடியாது, அதனால நீ நேர்ல போய் பக்குவமா எடுத்து சொல்லுன்னு சொன்னார். அதனாலதான் சர்குண அங்கிள் கிட்ட அவர் வர்றதுக்கு 6 மாசம் ஆகும்னு நான் போய் சொன்னேன். உண்மையை சொல்லலாம், நீங்க வந்தப்போ சிவராமன் கதிரவன் ரெண்டு பேரும் சரவணனா நடிச்சு உங்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க. அதை நீங்களும் பாட்டியும் உண்மைன்னு நம்பி ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. அந்த சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல, அதனால நானும் இந்த நாடகத்துல கலந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்னையும் மன்னிச்சிருங்க. சரவணா? சரவணன் இல்ல, சிவா. லண்டன்ல ஒழுங்கா வேலை செஞ்சு பிழைக்கலான்னு வந்தேன், ஆனா வந்த இடத்துல
எத்தனை போய் எத்தனை பித்தலாட்டம், என்னால் முடியல. நான் திரும்பி போகிறேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நான் பண்ண தப்புக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன். என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க. நீ ஏப்பா மன்னிப்பு கேட்கணும், நீ எந்த தப்பும் பண்ணலையே, நல்லது தானே பண்ண. யாரு மேலையும் நம்பிக்கை இல்லாம, எந்த பிடிப்பும் இல்லாம, மரக்கட்டையா இருந்த எங்களுக்கு உசுரை கொடுத்துட்டு இப்ப போறேன்னு சொல்றியப்பா. 25 வருஷமா ஒரே ரூம்ல அடைஞ்சு கிடந்த பார்வதி இப்பதான் பாட்டு பூஜைன்னு பழையபடி சந்தோஷமா இருக்கா. அதை கெடுக்க போறியா? இருட்டா இருந்த வீட்டில் விளக்கேத்தி வச்ச நீயே அதை அணைச்சிட்டு போயிடாதப்பா. இதுக்கு மேல இங்க இருக்க என் மனசு இடம் கொடுக்கல. அப்படிலாம் சொல்லாதப்பா. சரவணன் 100 வயசு உயிரோட இருக்கணும்னு பூஜை பண்றதுக்காகத்தான் பார்வதி கோயிலுக்கு போயிருக்கா. அவ வரும்போது சரவணன் உயிரோட இல்லை, அவன் செத்துட்டான்னு சொன்னா தாங்கிக்க மாட்டா, செத்துருவா. அவ போன மறுநிமிஷமே நானும் செத்துருவேன். எனக்கு என் பார்வதி மட்டும் இருந்தா போதும், அவ ஒருத்தி மட்டும் போதும். ஏப்பா, இந்த வயசான கிழவன் மேல கருணை காட்டுவே இல்லை. என்ன தாத்தா பெரிய பெரிய வார்த்தையில பேசுறீங்க, ஆனா இப்போ சரவணோட குரல் மட்டும்தான் இருக்கு. உடம்பு கதிரவன் இல்ல. அவன் எங்க போயிட்டான்? சரவணா, 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 எங்கப்பா இருக்க? ஏன்பா பதில் சொல்ல மாட்டியா? தினமும் நான் தானே உனக்கு விபூதிச்சு விடுவேன். பூஜரும் வாசலையும் நிப்பி எண்ணிக்கன்னு அது உனக்கு. ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கியா? உன்னை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும். அடிமீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா. உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிமெல்லை எங்கு தே குமரா, உனை காணும் ஆசைத்தான் குறைவா. சரவணா, சரவணா, சரவணா. பார்வதி, சரவண இதோ இங்க இருக்கானே. வர வர இவனுக்கு விளையாட்டு ஜாஸ்தியா போச்சு. சரவணனா, கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுக்கிட்டு பாட்டி ஆள வைக்கலாம் நினைச்சேன். ஆனா பாட்டியோட பாட்டும் தாத்தாவோட அன்பும் என் மனசை மாத்திடுச்சு. அதனால என்ன சரவணா, எங்க கிட்ட நீ விளையாடாம வேற யார் விளையாட போற? சரி சரி, எல்லாரும் உள்ள வாங்க, சாப்பிடலாம். கும்பிடுண்டா லட்சுமி தேவி கருணா இருந்தா லட்சம் சில்லறை.